என்ன விஷயம்? I am a central excise officer from Chennai. We have seized 14 of your illicit liquor lorries on highway. கள்ளச்சாராய லாரி ஹைவேஸ்ல மாட்டிட்ட. அதானே? இப்போ என்னன்றே? கள்ளச்சாராய விக்கிற தப்பு தெரியாதா? சாராயம் குடிக்கிறது பெரிய தப்பு. இதுல லாரிங்க என்ன தப்பு பண்ணுச்சு தம்பி? Don't argue. We have arrest warrant. Come with me. ஏய், நாங்கடா அரஸ்ட். அண்ணா அப்படா லாரிங்கல கள்ளச்சாராயத்தை கட்டுவாரே. அவர் லாரிங்கல எத்தனை தப்பா புடிச்சுக்கறாங்க. அவர் அரஸ்ட் பண்ணுகறங்களா? அண்ணா மேல கை வச்ச காஞ்சி மொத்தத்தையும் காஞ்சி பிஞ்சி 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 எடுத்துவா. ஷட் அப். ஏய், நாடா இங்கிலீஷ்ல பேசுற இங்கில பேசுற அச்சக மச்சா. ஆரஸ் தானா பண்ணுனா? அட நீ என்ன அவனோட பேசிட்டீங்களா? ஏறுடா. நானே வரேன். வாங்க போலாம். மாமா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கண்ணுங்களா. ஜி 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 ஜி. ஏழு பொண்டாட்டிங்களா? திருஷ்டி ஆயிடுச்சு கண்ணுங்களா திருஷ்டி. நீங்க அத்தனை பேரும் வீட்டுக்கு போய் பட்டு புடை அவுத்து போட்டு படுத்து தூங்குங்க. ஆ? ஆ. ஆஹா. வரேன். தம்பி. போலீஸ் வேலைய போலீஸ் காட்டிடுச்சு. இனிமே உன் வேலைய நீ காட்டு. சொல்றது புரிஞ்சதா? புரிஞ்சதுண்ணா. அண்ணா உற்சவத்தை நீங்க தான் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இந்த கோயில்ல உற்சவம். எல்லாரையும் கோயிலுக்குள்ள வச்சு கதவு மூடுறது தப்புன்னா? மணி அண்ணா வெளியே வரப்பதான் இவங்களும் வெளியே வருவாங்க. அது வரைக்கும் கோயில் மட்டும் இல்ல மொத்த காஞ்சிபுரமும் பந்த். மூடிடா கடைகளை
கடைகளை மூடி பூட்டுடா. அண்ணா, எதுக்கு நான் இப்ப இந்த ஏரியா வந்து தொலைச்சா? இங்க வந்தா என்னடா? அண்ணா, காஞ்சி மொத்தத்தை நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டலாம். இந்த ஒரு ஏரியாவை தவிர இங்க சாம்பான் ஒரு புலி இருக்கானா? அவன் அச்சா நம்ம கோமாக்கு போக வேண்டியதா? மொத்தமா பந்து பண்ணுங்க. ஆனா பட்டுச்சல வைக்கிற இந்த காலனியை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா ஆந்திரால இருந்தோ கர்நாடகால இருந்தோ வடநாட்டுல இருந்தோ முகூர்த்த போடுவாங்க, இங்கதான் வருவாங்க. இந்த ஏரியால பந்து பண்ண அவங்க எல்லாம் சிரமப்பட வேண்டியிருக்கும். அதனால இந்த காலனியை மட்டும் சம்பு சங்கர நம சிவாய சாம சதாசிவ நம சிவாய சம்பு சங்கர நம சிவாய சாம சதாசிவ நம சிவாய சம்பு சங்கர நம சிவாய சாம சதாசிவ நம சிவாய நம்ம நல்ல நேரம் அவன் இன்னும் வரல, மரத்துக்குள்ள போயிடலாம் வாணே. பெரிய பிஸ்தான் பயந்து உங்க பேர் தம்பி? சாம்பா. சங்கநாதம் சிந்தும் சப்தம் சாம்பா ஏ சாம்பா குங்குமாரே குங்குங்கும் குந்தனுள்ளே கைலாசம் உள்ளமெல்லாம் பொங்கும் கோஷம் சாம்பா ஏ சாம்பா சிறு பிள்ளைகள்
சிறு பிள்ளை நாம் புதிரானவன் உயல் காற்றிலும் நிலையானவன் நெஞ்சத்தில் நின்றவன் பஞ்சத்தை வென்றவன் சொந்தங்கள் கோடி கொழுந்து வந்த சுந்தரன் பகலானால் ஆதவன் இரவானால் சந்திரன் பண்புக்கு அடிமை என்று வாழுகின்றவன் நமாரே டம் 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 நமாரே டம் 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 சங்கராதம் சேர்ந்தும் சப்தம் சாம்பா ஏ சாம்பா குங்குமாரே குங்கும் கும் உந்தன் உள்ளே கைலாசம் உள்ளமெல்லாம் பொங்கும் கோஷம் சாம்பா ஏ சாம்பா ஏழைக்கு வாழ்வுண்டு எதிர்க்கு முடிவுண்டு பாட்டாளி தேரோட கூட்டாளி நாய் போராடவா கையில் உழை போடுவா நெஞ்சில் நெருப்போடுவா காலத்தை நம்பாமல் வா காலை கதிராகவா வானி மழையாகவா நான் தமிழ் மண்ணின் உறவாகவா தண்டமாரே டம் டண்டம் தண்டமாரே டம் டண்டம் சங்கநாதம் செந்தும் சப்தம் சாம்பா ஏ சாம்பா குங்குமாரே குங்கும் கும் புந்தனுள்ளே கைலாசம் உள்ளமெல்லாம் பொங்கும் கோஷம் சாம்பா ஏ சாம்பா சங்கராரம் சிந்தும் சப்தம் சாம்பா ஏ சாம்பா குங்குமாரே குங்கும் கும் உந்தனுள்ளே கைலாசம் உள்ளமெல்லாம் பொங்கும் கோஷம் சாம்பா ஏ சாம்பா சார் இவருக்கு ஊசி போடணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா ஊசியா அவன் போட்ட போடல இவனுக்கு எங்க குத்துனாலும் சொரணம் இருக்காது கேப் பார்த்து சொல்வே அந்த ஒரு ஏரியா மட்டும் விட்டுருப்பான் ரூட்டு மொத்தம் வந்துட்டேன் அவன் பார்ட் மொத்தத்தையும் பந்த் பண்ணிட்டான் இப்ப பாத்தியா பொண்ணல வச்சு ஏத்துறாங்க பக்கெட் வச்சு இறங்குறாங்க ஆனா ரொம்ப நல்லவன்ப்பா உன்னை கோமா ஸ்டேஜுக்கு போக மாட்டேங்கிறான் மணியன் எனக்கு 2 மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்துறாங்கண்ணா ரெண்டு மாசம் கொடுத்துட்டாங்களா இவன் வெளியே வரத்துக்கும் ஆகும் 2 மாசம் அண்ணன் ஜெயில் அரெஸ்ட் தம்பி பெட் ரெஸ்ட் வெளியில போறதா
அந்தக்கே நாக்கு மீ தமிழ் அம்மலாயிட்ட அசையம் வாயை மடுங்க அதனால தான் தமிழ் பொண்ணுங்க நான் எரிச்சல் தமிழ்ல நீ நாரத்த மாட்டாடாலி போன் எக்கடா உங்க டாடி கிட்ட பேசணும் போன் எங்க டாடி கிட்டயா ஹலோ காஞ்சிபுரம் சி ஆண்டாள் ஹாஸ்டல் வார்டன் மாட்டாடுதுனா மீ அம்மாயை குறிச்சி முக்கியமான விஷயம் மாட்டாடாலி காஞ்சி நாக்கு தமிழ் ராது ஒக்க நிமிஷம் டேய் வரதா மேம் நீ செப்பிந்தி அலக தமிழ்ல செப்பாலி இவங்க பெரிய இந்திரா கதின பெரிய பிபி நரசிம்மராவ் இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் ஏంటి கொணுக்குதுனா ஏமிலேடமா தெலுங்குல மாட்டாடு மேன் வாட்ச்மேன் பரதராஜ் ஆ சொல்லுங்க சபண்டமா நீ அம்மாயி చాలా பொறுக்கிதல చేస్తుంది உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார் அசலு சதவடமே இல்ல உங்க பொண்ணுக்கு படிப்புனா புச்சது சார் ఈ హాస్టల్ని డిస్కోథెక్లక మార్చింది డిస్కోథెక్ పోగొని వయసుల కూడా ఉంగ పొడు పుస్తకత ఉండ మాటగా సార్ ఏ పొన్ను కిట ఫోన్ కొడుంగ అమ్మ డాడీ కూపరారు బాగా ఇచ్చాను తెలుగులో వెరీ గుడ్ హలో డాడీ ఇంగ పర నే బెంగళూరు కాలేజీల గలాటా సంజన మైసూర్ కాలేజీల సేత మైసూర్ల గలాటా సంజన మెడ్రాస్ కాలేజీల సేత మెడ్రాస్ల గలాటా సంజన కాంజీపురతల సేత ఇప్పుని అంగే గలాటా సంజన వచ్చిగా ఇన్ని ఇంద నాట్ల ఉన్న సేకరతకు కాలేజీ ఇరుకదు నా ఒరు తప్పు సేయల డాడీ వేండా నీ ఎంద కదయం సోల వేండా இந்த டைம்ல உங்க வார்டன் எதுக்காக ஃபோன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள இல்ல. போன் அவை. ஓகே டாடி. ம். நான் தகர பெட்கோக்கு. இப்ப பொறுக்கி டான்ஸ்ல அண்ணி. ராரா வரதா போதாம். நீ வெல்லடி மேடம். நான் வரேன். சீசோ. எதுக்குடா லூஸ். லூஸா? எங்கிட்ட ஏச்சிட்டீங்க? போய் மேடம் கிட்ட சொல்றேன். சொல்லு வரதா. அப்பதான் கிளியும் படுதா. ஐ வில் சீ யூ அகைன். இங்கிலீஷ்ல. போரா தெலுங்குல. வாட்ச்மேன் வரதராஜன் கிட்டயே வாளாட்டீங்களா? வெச்சுக்கறேன். அந்த ஆண்டாள நம்ம சும்மா விட கூடாதுடி. அவளுக்கு நம்மள கண்டாலே எரிச்சல் அவள ஏதாவது ஒன்னு செய்யணும் செய்யலாம் என்ன செய்யலாம் எவனாவது ஒரு புடாக்க பலி கொடுக்கலாம் ஓ லக்கி நம்பர் என்ன 2 என்னது 4 என்னது 3 என்னது 4 எதுக்குடி சொல்ற என்னது 3 2 4 3 4 3 ஹலோ இஸ் இட் 2 4 3 4 3 எஸ் 2 4 3 4 3 யார் வேணும் நீங்க தான் வேணும் நான் தான் வேணுமா ஆமா நீங்க தான் வேணும் My heart is beating, it's up to treating, I'm waiting for you. Super! Thank you. நங்க boyfriend காக்க எங்களுடை lucky number வெச்சு, phone அடிச்சோ, எங்களுடை luck உங்க number கடிச்சுது. ஓ, luck உங்களுதில்ல, ஏதுது? யாரானா? ஏன்? அமெரிக்கால் இருந்து, புஷ், போய் படுத்துவுங்க. யாரங்க அது? ஏன் வருக்கரு? அப்பா, உன்னில்ல, டங்க ஸ்லிப்பு, போய் தூங்க. உங்க வாய்ஸ் ஆல மயங்க வைக்குதுங்க வாய்ஸ் பொண்ணுங்க வாய்ஸ் எல்லாம் இப்படி தான் ஆல மயங்க வைக்கும் உங்க வாய்ஸ் என்ன ஆரம்பிச்சடா ஐயா வாய்ஸ் ஜஸ்ட் சமீபத்துல தான் 10 இயர்ஸ் பேக் 20 கிராஸ் ஆச்சு அப்படினே எங்க எல்லாருக்கும் லக் தான் போல இருக்கு எல்லாருக்கும்ங்கறீங்க சுமார் எத்தனை பேர் இருக்கீங்க 5 பேர் தான் இருக்கோம் ஏ ப்ராப்ளமா அப்பா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லங்க தனடா ஜிம்முக்கு போயிட்டு வரல ஜிம்ல எல்லாரும் என்ன ஜிம் காரின்னு சொல்லுவாங்க தமிழ்ல நான் தண்டால் தண்டம் வாவ் உங்க தண்டத்தை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு உங்களை ராத்திரி நான் பார்த்தாகணும் வந்து வேகமா வருதே நான் இப்பவே அவுட் ஆயிடுவோம் போல இருக்க ஜஸ்ட் இப்ப நீங்க நான் எங்க வரணும் எப்படி வரணும்னு சொல்லுங்க போதும் வந்துறேன் உங்களுக்கு ஆண்டல் ஹாஸ்டல் தெரியுமா தெரியும் என்னென்ன ஸ்டைல் என்ன புது செருப்பு புது பேண்ட் புது ஷர்ட் புது சென்ட் எல்லாம் புதுசு நீ ஒருத்தன் தான் பழசு அடேங்கப்பா அப்படி போடு என்ன விஷயம் ஐயா வாக்கிங் போறாரு வாக்கிங் போறதுக்கு சென்ட் எதுக்கு வாசடைக்காக இங்க பாரு சென்ட பத்தி ஆராய்ச்சி பண்ற வயசுல உன்னது சின்ன பொடிய நீ கேட்டு போயிடுவேன் படுத்துக்கோ தூங்கு வாலு ஓரா நீளுது அருந்துரும் எடுத்து பக்கம் திரும்பினா வலது பக்கம் ரூம் நம்பர் 12 Enter at your own risk. ரிஸ்க் எட்டுது இல்ல உக்குளுது பசுஸ் வச்சு பஜாப் பண்ணுறே ஹலோ அட கதவு திறந்திருக்கு போந்துடலாம் பெட்டுக்கு மேல பெட்டு அசத்தி போடுற அசத்தி லாக்கியா அங்க பாரு உள்ள நுழைஞ்சிட்டா எல்லாரையும் கூப்பிடுங்க அஞ்சு பேருன்னு சொன்னாலே ஓ இதுவே அஞ்சுக்கு சமம் குமிக்கிறேன் டோர்லிங் 24343 வந்துட்டேன் ஏன்டி ஏன்டியா எழுந்துரு ஆண்டி 24343 வந்துட்டேன் குல்பாஸ்கா கைய வச்சாம கத்துறா ஐயோ அப்பா Oh!
What happened in English? Yeah, I'm in the madam. Tell you. No, I can't set out. Hey, you're not going to be able to do it. You're not going My heart is put together. Hey, 24343. This number is temporarily disconnected. Tom, Tom, Tom. Kutrampurin davar. சின்ன பொடி எனக்கு எதுக்கு இதெல்லாம் வாடா சரி ராஜா என்னவே தெரிஞ்சு கேட்டானா தெரியாம கேட்டானா ஏய் மடி டேய் இவனால வந்து போன் எடுங்கடா எங்க பா கிளம்பிட்ட 1 ஆம் தேதி இல்லையா ஸ்டேஷன் போயிட்டு வர கெடு தேதி எப்ப முடிதுன்னு சொன்னாங்களா இல்ல இன்னைக்கு சொல்றேன்னு வணக்கம் சார் ஆ என்ன பா சாம்பா நல்லா இருக்கியா நல்லா இருந்தா ஏன் சார் இங்க இருக்க இன்னும் எவ்வளவு நாள் பா ரெண்டே மாசம்தா முருகா அந்த ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வா வர ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நீ காஞ்சிபுரத்து விட்டு போயிரலாம் பா அதோட கெடு முடியுது ஆகஸ்ட் 15 அதாவது 1464 மணி நேரம் 87840 நிமிஷம் காத்திருக்கணும் காத்திருப்பேன் அப்பா எரிஞ்சிட்டு இருக்கிற உங்க பணத்து மேல சாட்சியா கொதிச்சிட்டு இருக்கிற என் ரத்தத்து மேல சாட்சியா சொல்றேன் எல்லாரையும் படிக்க வைக்கணும்ங்கற உங்க லட்சியத்தை நான் நிறைவேத்தி வைக்கிறேன் அதுக்காக சாகடிக்கவும் தயாரா இருக்க சாகவும் தயாரா இருக்க இது சத்தியம் சாம்பா இவங்க பிரான்ஸ் நாட்டில இருந்து வந்திருக்காங்க வணக்கம் நம்ம நாட்டையும் நம்ம சம்பிரதாயத்தையும் உயர்வா நினைக்கிறவங்க இந்த பொண்ணு 3 வருஷத்துக்கு முன்னாடி பரதநாட்டியத்தை கலாச்சாரத்தால கத்துக்கிட்டாங்க தமிழ புரிஞ்சிக்கிறது மட்டும் இல்ல நல்லா பேசவும் செய்வாங்க இவங்க கல்யாணம் கூட நம்ம சம்பிரதாயப்படி நம்ம நாட்டிலேயே நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால முகூர்த்தத்துக்கு வேண்டிய பட்டுப்புடவை வாங்க தன்னோட வருங்கால கணவரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க காட்டுப்பா வாங்க அரசு அண்ணே அந்த கல்யாண புடவை எடு சரி அண்ணே உக்கறங்க கோயில எல்லாம் பாத்துட்டீங்களா இல்ல பரவாயில்லை நானே கூட்டிப் போறேன் All these are supposed to be the special marriage sarees. What are those sarees? அதெல்லாம் 50000 இருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புடவைங்கமா. 1 lakh? Is it saree or gold? It's both. It's saree with gold. அதெல்லாம் தங்க நூலால நெய்யப்பட்டது. அதை விட காஸ்ட்லியும் இருக்கு. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. எங்க நெசவுல ஒரு நேர்த்தி இருக்கும், எங்க விலையில ஒரு நேர்மை இருக்கும். இந்த புடவையை பாத்தீங்களாமா? தமிழ்நாடு எண்டோமென்ட் டிபார்ட்மென்ட் சார்பா பிரம்மோத்சவ விழாவுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி சாமிக்காக ஆர்டர் செஞ்ச சேலை இது கடந்த 1.5 மாசமா எங்க ஆளுங்க எல்லாரும் ஆச்சாரமா விரதம் இருந்து இந்த சேலையை உருவாக்கி இருக்காங்க இதோட விலை 2,15,000 ரூபாய் அந்த புடவையில நம்பர் 1 குவாலிட்டி ஜரிகை 6 கிலோ பட்டு 6 கிலோ 1/2 கிலோ வெள்ளி ஜரிகை அதோட 200 கிராம் தங்க ஜரிகையும் இருக்கு அந்த புடவையோட மொத்த weight 18 கிலோ ஆனா கட்டிக்கிறப்ப கணமே தெரியாது அதாமா எங்க காஞ்சிபுரம் பட்டு புடவையோட ஸ்பெஷாலிட்டி தங்க ஜரிகை அப்படி தான் தயார் பண்ணுவாங்க வாங்க வாவ் இட் இஸ் 24 கேரட் கோல்ட் அந்த சேலைக்கு உண்டான border இந்த தங்க ஜரிகையால டிசைன் பண்ணுவோம் இட்ஸ் அமேசிங் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்கிக்கங்க உங்க மேரேஜ்க்கு செஞ்சு கொடுக்கறோம் No, 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 I don't want. Now, panna sambadichi, adukaprema order panna. Now, I will take one marriage saree. Vaanga. Kanjipuram la, mottam 1000 koyil irukku. Indha Kanjipuram city of 1000 temples nu kuda solluvaanga. India mottathilum 18 sakthi peedam irukku. Adhula romba mukkiyamaanadhu indha Kanjipuram. Inga sakthi roopam Kamachi Devi. முன்னொரு காலத்துல அம்பாள் திடீர்னு நரபலி கேட்டாளா அவ உக்ரகத்தை தணிச்சு
அந்த ஆவேசத்தை போக்குறதுக்காக ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர் ஸ்ரீயந்திரத்தை உருவாக்கி அம்பால சாந்தியடைய செஞ்சார். அதான் அந்த ஸ்ரீயந்திரம். காஞ்சின்னு சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி. பள்ளி மேல விழுந்தா தரித்திரம்னு எங்க இந்து சாஸ்திரத்துல எழுதிருக்கு. இந்த தங்கப்பள்ளியையும் வெள்ளிப்பள்ளியையும் தொட்டா அந்த தரித்திரம் எல்லாம் போயிடும். எஸ் சோ ஹவ் இஸ் ஆர் காஞ்சி இட்ஸ் பியூட்டிஃபுல் நீங்க குட்ட சாரிய வித உங்க பேச்சு நீங்க காஞ்ச காஞ்சி போறத விட அது பத்தி நீங்க சொன்ன வித ரொம்ப பிடிச்சிருக்கு வி நெவர் ஃபார்கெட் திஸ் மொமெண்ட் தேங்க் யூ வாங்க நோ நோ அட கடவுல மணி அடிக்காத உன்ன கையெடுத்து கும்பிடுற வேண்டாம் அடிக்காத என்ன அத நம்ம பேய் பாக்குற மாதிரி பாக்குற ரிங் அடிக்கிறது எடுக்க வேண்டியதானே அட பாவி இது உனக்கு ஃபோன் ரிங் மாதிரியா கேக்குது ஆமா எனக்கு பென்சில் அரை ஆரன் மாதிரி கேக்குது ஏப்பா அத எடுத்த ஆக்சிடென்ட் ஆயிடுவா பா ஹலோ Hello 24343 Yes 24343 யார் வேணும் நீங்க தான் வேணும் நான் எதுக்கு இந்த மனசுல நீங்க தான் ஏப்பா ஓவரா ஒண்ணு வழியாத விஷயம் என்னன்னு சீக்கிரம் சொல்லு வருவீங்கல்ல இந்த வாய்ப்பை யாராவது விடுவாங்களா டார்லி கண்டிப்பா நான் வரேன் டேய் யாரடா தமிழ் ஒரே எவர்ரா தெலுங்கு மேன் வாட்ச்மேன் ராட் வரராஜ் காலங்க தலகராஜா ஏ சட்டை என் பேண்ட் என் ஜெட்டி ஐ அம் நாக்கட் வந்துட்ட ஒரு மைனர் என்னது யாரையும் காணோம் என்னடி இது இவ்ளோ நேரமாயும் ஒரு சத்தமும் கேட்கல ஒருவேளை ஏதாவது பண்ணிட்டானோ போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க பாடி இவ்ளோ ஏன் இன்னும் வரல அவளுங்களே ஏதாவது பண்ணிட்டானோ என்னமோ போய் என்னன்னு பாருங்க ஏய் யார் நீ அடங்கப்பா என்ன அழகு இவ்வளவு அழகான பெருமணியா நீ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல உன்னை பார்த்தா பேச்சே வர மாட்டேங்குது அவங்க எல்லாம் பார்த்தா நல்லா இருக்காது இல்ல வா ஆரம்பிக்கலாம் என்ன ஆரம்பிக்க போற அர்த்தம் என்ன ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிற யாரு லோப்ல ஏன் ஜெரக்கி கேக்குற யார் உள்ள என்ன நடக்குது அங்க என்ன நடக்குது தமிழ் சூப்பர் ஃபோன் பண்ண சுண்ட கேளு நான் கத்துவே கூச்சல் போடுவே போற வெப்ப வா இங்க பேசி கேளு ஏண்டி ஏன் ஜெரக்கி கேக்குற இவன்தான் மேடம் அங்க ஏன் ட்ரெஸ் ஆவுத்திட்டு இங்க இவன் ட்ரெஸ் ஆவுத்திட்டு இருக்கான் இது லாஜ் அனுக்குட்டாவா என்ன இது லாஜ் நடந்துக்கிட்டே தமிழ் நான் மேல தப்பு இல்ல மேடம் நானா ஒண்ணு இங்க வரல அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி வர சொன்னா வேணுனா வெளிய கேளு ஏண்டி ஏண்டி கதா மேடம் இங்க பாரு தமிழ்நாட்டு பொண்ணுகளை எல்லாரும் மதிப்பாங்க இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலை செஞ்சத மதிப்பு கெடுத்துறாத கலாட்டா செய் ஆனா கலாட்டாவுக்கு ஆளாயிடாத வர சாரி மேடம் என் பேரு சாம்பா சாம்பா சிவனா கொஞ்சம் ஓவரா நடந்துகிட்ட என்ன மன்னிச்சிருக்க வர ஈ ஹாஸ்டல்ல ரேப் நீ உண்ட குடுது அர்த்தமாயிண்டா நாளைக்கு நீ இந்த ஹாஸ்டல்ல இருக்க கூடாது புரிஞ்சதா தமிழ்ல வரதா நோர் முயிரா வரதா வாய மறா என்னதா வாமா யார இந்த ராஸ்கல் இவ்ளோ கலட பண்ணிருக்கா ஏய் அவர் எதுவும் சொல்லாத அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஹி இஸ் a great man
அவன உனக்கு தெரியுமா? தெரியும். அவர் நல்லவங்களுக்கு காவலா இருக்கிறவர். நான் கட்டிக்க போறவர். அம்மா டெலிபோன். ஏய் ஏய் நில்லு நில்லு என்னது? ஒரேடே லக்கேஜ் வந்திருக்க. எங்க வந்த? செட்டில் ஆயிலாம் தா. 24343 கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை. என்னத்த வைக்கிறது ஜிங்கிடி? நீ இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல இந்த வீதிக்கே வர கூடாது. கெட் அவுட். இங்க பாரு. நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீ பெட்டி படுக்கை எல்லாம் நீ உள்ள கொண்டு போய் வைக்கலனா உன் பெட்டி புட்டி எல்லாம் கிழிஞ்சிரு ஜாக்க. அம்மா ராங்கி. அண்ணா. கணேஷ்ங்க. ஓஹோ ஆண்டால் ஹாஸ்டலா? என்ன எந்த பக்கம் காத்து அடிக்குது? நமஸ்காரம் சார். ராத்திரி நீங்க பண்ண கலாட்டாவுல அந்த ஆண்டாள் எம்மா என்ன வெளியில துரத்திட்டாங்க சார். என்னது ஆண்டாள் எம்மா? எம்மா நான் நெஞ்சில இல்ல முண்டம். நான் ஒரு வயசு பொண்ணு, அதுலயும் அப்பாவி. எங்க போறதுன்னு தெரியாமத்தா இங்க வந்து கொஞ்சம் உங்க வீட்டுல தங்க இடம் கொடுத்தா. என்னது எங்க வீட்லயா? இங்க பாரு, நீ அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாம வேற இடத்த பாரு. இங்கெல்லாம் இருக்க முடியாது. நான் வெளியில போனா என் கற்பக்கு பாதுகாப்பு இருக்காது. உன் கற்ப பாதுகாக்க எங்க வீடு நான் சேஃப்டி இல்லக்கறா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஒரு மூணு மாசம் மூணே மாசம் நீங்க பொறுத்துட்டு இருந்தீங்கன்னா நான் டாக்டர் ஆயிடுவேன் சார். இல்லைன்னா நான் படிச்ச படிப்பெல்லாம் வீணாயிடும் சார். ப்ளீஸ் ஏ மேல நீங்க இருக்கப்படலைனாலும் ஏ படிப்பு மேல இருக்கப்பட்டாவது உங்க வீட்டுல இடம் கொடுங்க சார். ப்ளீஸ் டே பனிமலை கரைஞ்சு போயிடாதரா. இது சரியான ஜிங்கிடி. போட்டோ விடுனா படிக்கிற பொண்ணு. இங்க பாரு, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் வீட்டுக்குள்ள விட்டதில்ல. நீ படிப்புன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஒத்துக்கிறேன். குறும்புத்தனம் பண்ணாம ஒழுங்காயிரு. அண்ணா பொட்டி படுக்க எல்லாம் எடுத்து உள்ள. சரி இது பாட்டி ஆட்டி என்ன கடுப்பேத்துறியா? துடுப்ப எடுக்கிறேன். வாவ் சார் இஸ் அமேசிங். ஏய் அத எடுக்காத, அடிக்கி வச்சிருக்க தெரியல. ஷட் அப். யார் பா அந்த பொண்ணு? டேஞ்சர் ட்ரிங்கன்னு. வணக்கம் சார். என் பேர் சந்தியா. நான் மெடிசின் படிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். காலேஜ்ல ஒரு சின்ன படிப்புன சொன்ன உடனே நம்மால ஊறிடுவாங்கல, அத நம்ம வீட்லயே தங்கி படிக்க சொல்றாங்க. அப்படியா? போமா உள்ள கூட்டிட்டு போடா. ஆஹா சூப்பர் அப்பா, கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போறேன். வேற என்ன பண்றது? நீங்க ஆர்டர் போட்டீங்க, தம்பி ஆர்டர் போட்டான். இங்க பாரு, உன் ரூம் மட்டும் எங்க பக்கத்தே இருக்க கூடாது. இது என்ன ரெஸ்பெக்ட்? மரியாதை. இங்க எல்லாரும் என்ன வேட்டி கட்டின பாஷான்னு சொல்லுவாங்க. என்ன யாராவது ஒரு தடவை ஏன்னு சொன்னாலே தாங்கிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட என்ன நீ 100 தடவை சொல்லி இந்த ஏரியா தாண்ட வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடு. சாரி சமையல் கட்டு எங்க இருக்கு? அங்க உனக்கு என்ன வேலை? கிராப் பிரவேசம் பண்ணி முடிச்சாச்சு. பால் பொங்கி பாயசம் வைக்கலாம்னு தான். பாயசமா? நோ, நம்ம தம்பிக்கு பாயசம் பால் எல்லாம் பிடிக்காது. பாயசம்னா பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவள் பாயசம்னு சொன்னா உங்க ஆளு அவளோட ஓடி வந்து நிப்பார். என் தம்பியை பத்தி எனக்கு தானே தெரியும், சாப்பிட மாட்டான். சாப்பிடுவார். பந்தயமா? பந்தயம். சரி நான் தோத்து போயிட்டா உனக்கு லிப் லிப்ஸ்டிக் கொடுக்கறேன். ஆனா நீ தோத்து போயிட்டா என் துணி எல்லாம் துவைச்சு போடணும். ஓகேவா? நீ இப்ப கட்டிருக்கிற துணியை சேர்த்து துவைக்கிற. ஓகே. பிரின்ஸ் போட்டு மூஞ்ச கழுவிட்டேன், பின்னால போட்டு வாயை கழுவிட்டேன். கிஸ் அடிக்க ரெடியாரு. வேட்டி கட்டின பாஷா வேட்டி அவுந்திருச்சு. அவுத்துக்குச்சா? நீ எங்க பாக்குற? உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஆம்பளை இருந்தா தானே வெக்கப்படணும். நமக்குள்ள என்ன இருக்குதாண்டால்? யூ மீன் ஐ அம் இன் பிட்வீன்? எஸ். நான் போய் பாயசம் கொடுத்துட்டு வந்துடுறேன். போ கண்ணு போ, நீ எனக்கு கிஸ் கொடுத்தே ஆகணும். என்னங்க? என்ன பாயசம்? பாயசமா? எனக்கு பிடிக்காது. இது சாதாரண பாயசம் ஒண்ணு இல்லங்க, அவல் பாயசம். அவல் பாயசமா? இதெல்லாம் உன் ஒருத்தி துணி தானா இல்ல ஹாஸ்டல் மொத்தத்தையும் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்து துவைக்க சொல்றியா? எல்லாம் என்னதான். ஓஹோ, இது நான் தான் துவைக்கணுமா? தேவையில்ல, இத உன் தம்பி கையால துவைக்க வைக்கிறேன். போயும் போயும் என் தம்பி கையில மாட்டுற, அவன் இதோட சேர்த்து உன்னையும் தோச்சிருவான். நமஸ்தே காதல் நமஸ்தே, கையோடு கையும் அணைத்து அன்னை செண்டானா கட்டிக்கொள்வேனா, மொட்டுக்கள் மொட்டு விதம் சொர்க்கம் தானா? பிடித்தே 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 பிடித்தே
என்றல் அடித்தே கொடுத்தே தே 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 வாசம் கொடுத்து நமஸ்தே நமஸ்தே காதல் நமஸ்தே கட்டழகு முல்லை வெடித்தே நமஸ்தே நமஸ்தே காதல் நமஸ்தே கையோடு கையும் அடைத்தே சரஸ்வதி கடாட்சம் உள்ள இந்த லட்சுமியே பணம் இல்லைன்னு படிக்க வைக்காம இருக்கறாதம்மா இங்க பாருமா உன்னை நான் படிக்க வைக்கிறேன் இன்னைக்கு ஏ உதவியால படிக்கிற நீ படிச்சு பட்டம் வாங்கி ரொம்ப பேரை படிக்க வைக்கணும் அந்த வேலை பசிய தீக்கிற அன்னதானத்தை விட எல்லா வேலையும் வைத்து நிரப்புற கல்விதானம் எவ்வளவோ உயர்ந்ததம்மா
name upon this forever and ever and ever. தம்பி பாத்தியா உன் ஜீப் எப்படி தக தகன்னு மின்னுது என்ன நீ துவைக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் தான் லைக் இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது குட் மார்னிங் சார் ஹாய் குட் மார்னிங் உனக்கு சொல்லல அவருக்கு வெளியில போற மாதிரி தெரியுது ஜீப் எடுத்துட்டு வெளியில தான் போவாங்க பாத்ரூமுக்கு போக மாட்டாங்க எனக்கு கொஞ்சம் காலேஜ்ல டிராப் பண்றீங்களா முடியாது தம்பி கோயிங் டு சென்னை நீ கிளம்பு பரவால அண்ணா காலேஜ் பக்கத்துல தான இருக்கு ஏறிக்கிட்டு போறேன் இப்ப ஜீப்ல ஏறுவா நாளைக்கு உன் முதுகுல ஏறுவா ஏறறப்ப பாத்துக்கலாம் நீ ஏறு சரி நீ போ இதெல்லாம் நர்சிங்களானா நர்சிங் இல்லப்பா டாக்டர்ங்க இன்னமே டாக்டர் குட்டி ஊசி போட்டுக்கறியா இடியட் அண்ணா உன்னை திட்டறானா உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிக்கதே டேய் கசமாலாம் அது திட்டற வார்த்தை ஒண்ணு இல்லடா இடியட்னா இங்கிலீஷ்ல எட்டு தபா இடின் அர்த்தம் என் பர்சனாலிட்டி லேடிஸ்ங்கள எல்லாம் இடி இடின்னு சொல்றாங்க அப்படியே இவன் கேடா இப்ப இங்க வரா ஒளிச்சு கேக்குடா ஐயோ எப்பா இது சாம்பாவோட கேஸா எம்மா டேய் அந்த சாம்பாவோட கேஸ் நம்ம சைட்டிகிட்ட அடிச்சமாடா அடிக்கலனா நல்லா யோசிச்சு சொல்றா பாவி இல்ல கோபர தலையா இனிமே நாம யாரும் இந்த காலேஜ் பக்கமே வர கூடாது சாய்ந்திரம் நான் சீக்கிரம் வந்துறேங்க காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வா கட் அடிச்சிட்டு வந்துறாத டைம் ஆயிடுச்சு உள்ள போ थैंक यू சார் சாம்பா என்ன பார்த்தா நான் பஞ்சர் தான் டீச்சர் ரெடியா இருக்கனா வாடா என்ன அடிச்சறதுமா மெடிக்கல் காலேஜ்ல உனக்கு என்னடா வேல தோஸ்துகளை பாக்கறதுக்கு வந்த சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மாவுக்கு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைடா என் தலைவிதி இப்படி என்ன ரவுடி ஆக்கிடுச்சு அந்த ஆசையை தீத்துக்க தான் அப்பா அப்பா வெள்ள கொட்டை போட்டுக்கிட்டு இந்த காலேஜுக்கு வர்றேன்னா உனக்கு பிடிக்கலனா இந்த வெள்ள கொட்டை கைட்டுடா அண்ணா அப்புறம் இன்னொரு மேட்டர்னா நீ புடிச்சிருக்கிற கேஸ் மச்சாவா இருக்கு இன்னொரு தடவை இந்த காலேஜ் சுத்துப்புறத்துல அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நீ என் கல்ல பட்டேன்னு வெச்சுக்கடா ஒரு வழியா அவர் வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்ட போல இருக்கு வீடு செட் ஆயிடுச்சு இனிமே கல்யாணம் தான் செட் ஆகும் அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா முட்டாள்தனமா என்ன கேள்விடு இது நான் போனதே கல்யாணத்துக்காக தான் எதுக்கும் அவர் விஷயத்துல நல்லா யோசிச்சு முடிவெடு அவர் விஷயத்துல நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணுங்கிறதுக்கு அவசியமே இல்ல சார் ஆட்டோ வேணும் சார் ஆட்டோ ரெடியா இருக்கு வரீங்களா காமதேவி காரணி கோரியாப்பா வர சார் சார் ஆட்டோ ஆட்டோ வணக்கம் சார் சாம்பா எங்க ஏதோ ஒரு வேலையா சிட்டிக்கு போயிருக்கான் ராத்திரி வந்துருவா ஓ பேர் என்னமா சந்தியா இங்க என்னமா படிட்டு இருக்க மெடிசன் படிச்சிட்டு இருக்கேன் உனக்கு எந்த ஊரு கோயம்புத்தூர் சமயம் நல்லா செஞ்சிருக்கமா எங்க சாம்பாக்கும் இதே மாதிரி செஞ்சு போடு அவர் சம்மதிச்சா காலம் பூரா சமைச்சு போடு நீ சாம்பாவ காதலிக்கிறியாமா மாமா சாம்பா கட்டா என்னாச்சு
பாட்டிமா நீ எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. உயிரோடு இருக்கேன்னு சொல்லு, சாக மாட்டேன்னு சொல்லு, சாக மாட்டேன்னு சொல்லு. இங்க இருந்து போயிடு. நான் பொழுது விடிஞ்சதும் போயிடு. போயிடு. போயிட்டு வரையா. அவனை காதலிக்கிறியான்னு அப்ப கேட்டேன். இப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். ஏன்னா அவன் சிவம் மாதிரி தொண்டையில விஷத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த விஷத்தை நீதான் அமிர்தமா மாத்தணும். வருஷமா ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க சாம்பாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கு ஒரு குறையும் வராம இங்க ஜாக்கிரதையா கொண்டு வந்து சேர்த்திருத்தாய். அண்ணா சாம்பா கிட்ட தானே போயிட்டு வர, அவர் எப்பன்னா வருவாரு? வருவாண்டா, சீக்கிரம் வருவான். இந்த கண்ணீரை அவன் கையால தொடைப்பான். பெரியமா சாப்பிட்டாங்களா? இல்லங்க ஐயா, நேத்து சாப்பிட்டதுதான், அப்புறம் சாப்பிடவே இல்ல. அம்மா சாம்பா எப்படி இருக்கா? அவன் நல்லா எதிர்பார்த்து கதவு மூடு. சூரியனா, என் பேரன்தான் வரணும். உள்ள ஏழு கம்பி, வெளியில ஏழு பொண்டாட்டி. அங்க கஷ்டமா இருந்தாலும் இங்க சுகமோ சுகம். எனக்கு இல்லாத பக்கம் உனக்கு என்னடா? சும்மா இருக்கே. தம்பி எங்க? தம்பி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாருண. ஹாஸ்பிட்டல் எதுக்கு? வாங்க தோக்குறாரு. வெளியூருக்கு போயிருக்கான். அவனுக்கு தெரிஞ்ச நம்மள நறுக்கிடுவான். சிஸ்டர் வாங்கிக்க சிஸ்டர், சத்தியமா இது பிராண்டி இல்ல சிஸ்டர். காமாட்சி அம்மன் கோயில் கிட்ட போய் வாங்கிட்டு வந்த ஆப்பிள் ஜூஸ் சூப்பரா இருக்கும் குடி. இங்க உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சிஸ்டர். சிஸ்டர் உனக்கு புகை ஆகாதா சிஸ்டர்?
வேண்டாம் சிஸ்டர், சிஸ்டர் என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் யாரையும் சிஸ்டர்னு கூப்பிட்டதில்ல சிஸ்டர். சிஸ்டர் சாம்பா கிட்ட மட்டும் என்ன பத்தி பேடா சொல்லிட்டாத சிஸ்டர். ஏ சாம்பானா பயமா? பயமா ஊச்சா. ஏ சிஸ்டர் உனக்கு சென்னை மாநகரத்துல ஐனா வரும் தெரியுமா? தெரியும். என்ன ஐனா வர அறிகிறீன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பப்ளிக் என்ன பார்த்தாலே உச்சா போயிடுவாங்க. போலீஸோட ஒரு சின்ன தகராறு, அதனால தாதாவா இருக்கலாம்னு காஞ்சிக்கு வந்துட்டேன். விதி விடல, மேல சட்ட மாட்டிக்கிட்ட கீழே பேண்ட போட்டுக்கிட்டு ரோடு மேல ஐயா போனா பப்ளிக் பிஷாக். வணக்கம் தலைவா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அண்ணா வணக்கம். வணக்கம். டேய் லொல்லு பண்ணாம பண்ணிட்டு வாங்கடா, நமக்கு இந்த லொல்ல எல்லாம் பிடிக்காது. எங்கடா போனா கொஞ்ச நாள் உனக்கு காணா? கோமாவில படுத்துட்டேண்ணா. கோமாவா? காமான பலன மேட்ரு உள்ள படம். கோமன் என்னடா? கோமான தெரியாதுண்ணா உனக்கு, மூச்சு மட்டும் வந்துக்கிட்டு இருக்கான், ஆனா பெட்ல பேசாம படுத்துக்கிட்டு இருப்பான். அச்சா நான் இந்த ரங்கையை நடிச்சு மூணு மாசம் படுத்துக்கிட்டானே அதானா? அதானா இந்த நோஞ்சா நடிகம் படுத்து எடுத்துருவா. என்ன கண்ணு, இன்னைக்கு நைட்டு காக்கா காக்கா படுத்து போலாம் வரியா? டேய் டொமேட்டோ சூப்பரா இருக்குது, அப்படியே அள்ளின்னு வா. என்னடா பெருசா லுக்குடுற, அறிகிறி யாருன்னு தெரியுமா உனக்கு? இந்த காஞ்சில அச்சனா அந்த காசில போய் விழுவ. தலைய திருப்பு, தலைய திருப்புடா, தலைய திருப்பு. ஆறு மாசம் வெளியில என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கோமா, எந்திரிச்சு பார்த்தா மணிக்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். திரும்பிடா அந்த பக்கம். சிஸ்டர் என்ன பத்தி சாம்பா கிட்ட நீ தான் நல்லபடியா சொல்லணும். இந்த தடவை அடிச்சாலும் வச்சுக்க. மணி சார் எங்க இருக்காரு? குடோன்ல இருக்காரு, உள்ள போங்க. அவன் வந்துட்டானா? என்னால அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் ஆக கூடாது. தப்பு பண்ண உங்க தம்பி அடிச்சதுதான் நான் செஞ்ச தப்புனா என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்க சொல்றிய? இந்த மணிகிட்ட மன்னிப்பே கிடைக்காது. ஏண்டா என்ன கொழுப்பு சொன்னத தப்பாயிடுச்சுன்னு என்ன எகுற? ஏய் இங்க வா. அண்ணன் கூப்பிடுறாரு. ஓ வா. ஏய் நான் கிண்டலா? பிபி பிபி ஏத்தா தனக்கு பிபி ஏத்தாத பெரியவன் அச்சனு கௌரவம் கொடுக்குறேன். பொறுமை கிடையாது எனக்கு, பொறுமை கிடையாது. ஏய் வாங்க. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா எனக்கு ஒண்ணு என்ன ஒரு அடி அடிச்சால சத்து போயிடுவேன். கூட்டிட்டு போ. கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன கேட்டா தானே. Let's go!
ஓடுறேன் எனக்கு வழி இல்லாம இருக்கறப்ப லிட்டர் கணக்குல நாசம் பண்ணிட்டீங்களேடா பாட்டில் பாட்டிலா தண்ணி ஊத்தி வளர்த்த பசங்களா கோமாவுக்கு போயிட்டாருங்களே ஐயோ பாட்டில் மொத்தம் நாசமா போச்சே மணினா மணினா மணி டேய் மணி கோமாவுக்கு போயிட்டியா சொன்ன கேட்டாதானா நேத்து வரைக்கும் மெக்டால் மணின்னு சொல்லிக்கிட்டு பிராந்தி வித்து பொழைச்சுக்கிட்டு இருந்தா இனிமே உடஞ்ச பாட்டில கூட வித்து பொழைக்க முடியாது உனக்கு எதுக்கடா இவ்வளவு நக அண்ணா நமஸ்தே சார் பந்திர ஆகஸ்ட் ஆப்கா டைம் ஹத்தம் ஹோதா ஹை ஆப் தமிழ்நாடு ஜா சக்தே ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம வனவாசம் முடிஞ்சிடும் ஊருக்கு போயிடலாம் சேட்டு பைய வந்திருக்கான்னு நினைக்கிறேன் நமஸ்தே சேட் மால் மால் கிதிரஹ ஐயா என் ஆஸ்தி சொந்த பந்தம் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டேன் பேலஸ் மாதிரி வீட்டில் இருந்தவனா இப்போ இந்த குப்பை வீட்டில் இருக்கேன் நீ எனக்கு பணம் கொடுத்த நான் உனக்கு சரக்கு கொடுக்கணும் கொடுக்குறேன் கொஞ்ச நாள் பொறுமையாரு ஆகஸ்ட் 15 வரைக்கும் பொறுத்துக்கோ ஏ சாம்பா வந்ததும் நான் சரக்கு கொடுத்துறேன் அண்ணா சாம்பா வருவான் அவன் புலிடா பாயும் புலி வருவா என் சாம்பா வருவா என் ஆசையை தீர்த்து வைப்பான் இங்க பாரு சந்தியா நீ படிக்கிறதுக்காக காஞ்சிக்கு வந்த விளையாட்டு எங்க வீட்டுக்கு வந்த அந்த விளையாட்டு விளையாட்டாவே இருக்கட்டும் காதல மாத்திராத என்ன விரும்புங்கன்னு உங்களை நான் கட்டாயப்படுத்தல உங்களை நான் விரும்புறேன்னு தான் சொல்றேன் மனுஷங்களுக்கு ரெண்டு காலு ரெண்டு கை ரெண்டு கண்ணு கொடுத்த கடவுள் மனசு மட்டும் ஒன்றுதான் கொடுத்தான் ஏன் தெரியுமா அது ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்க என் மனசுல யார் இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு மனசு கொடுத்த கடவுள் தான் எனக்கும் மனசு கொடுத்திருக்காரு அந்த மனசுல உங்களை தவிர யாரும் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் சந்தியா ப்ளீஸ் வேண்டாம் உங்க பெர்மிஷன் கேட்டு உங்களை விரும்பினா அது ஒண்ணு காதல் இல்ல நீங்க வேண்டானதும் விட்டுட்டா அந்த காதல்ல உண்மையும் இல்ல பிடிவாதம் வேண்டாம் சொன்னா புரிஞ்சுக்க என்னோட காதல் உங்களுக்கு பிடிவாதமா தோணுச்சுனா அது ஏன் தப்பு இல்ல இது கோவத்தில் அடிச்ச அடி இல்ல கடம உணர்வோட அடிச்சது படிக்க வேண்டிய வயசுல இப்படி எல்லாம் பேசாத நீங்க என் மேல வச்சிருக்கிற கடமை என்னைக்காவது ஒரு நாள் காதலா மாறத்தான் போகுது Hey
சேர்ந்த தீவோ ஒட்டி கொண்ட சேலைக்குள்ள என்ன போப்பு பொங்கச்சோறு ஆறி போகும் ருசி துன்பம் சேர பந்தி போட்டு அள்ளி கொண்டு ருசி ஆக்கி வச்ச பொங்கச்சோறு ஆறி போகும் ருசி துன்பம் சேர பந்தி போட்டு அள்ளி கொண்டு ருசி சகி நிலா சும்மாவே சிவா சலில் எம்மா போய் வேஷம் என்று நீ தரும் பல பத்தாம நின்று பரீட்சை தின்பேனா பந்தலுக்குள் எந்த தீவோ ஒட்டி கொண்ட சேலைக்குள்ள என்ன தூப்பு முத்தராகம் உன்னோடு மெல்ல மேலே பரப்பேனா பட்டுமுத்து பந்தலுக்குள் எந்த தீவோ ஒட்டி கொண்ட சேலைக்குள்ள என்ன தோப்பு சுவாமி ஒரு வருஷமா நானும் சாம்பாவை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்நியாதவாசம் இன்னையோட முடியுது ஆஸ்தி எல்லாம் வரப்போகுது என் சொந்தங்களை பார்க்க போறேன் வர சுவாமி டி கணேஷ் வரண்டா வர சித்தப்பா உடம்பு கவனிச்சு ஆமா சந்தியா எங்க காலேஜுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன் சரி வர வரங்க காலம் அவசரப்படாது வந்துருவோம்
இவங்க உயிரோட தான் இருக்காங்க சீக்கிரம் வண்டியில ஏத்துங்க வாங்க தூக்குங்க அந்த சாம்பா சாகலனா அவங்க வீட்ல ஒரு வைத்தியம் செஞ்சிட்டு இருக்காங்க ஐய் என்ன சாம்பா பட்டக்கற நீ அந்த சும்பை ஏன் இப்படி வாய் புளக்குறான் இங்க பாருங்கனே தரையில அடிச்சிட்டு ஒப்பாரி வைக்காம முதல்ல உங்க மாமனார் வீட்டு ஓடி போனதா தப்பிக்கலாம் ஏப்பா படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு இஷ்டம் அதோட மதிப்பு தெரிஞ்சதனாலப்பா டாக்டர் ஒரு நிமிஷம் எப்படி இருக்கு டாக்டர் பரவாயில்ல ஆனா ब्लड ரொம்ப போயிருக்கு அப்படினா ஹாஸ்பிடலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க அவன வெளிய கொண்டு போறது அவ்வளவு சேஃப் இல்ல அவனுக்கு ஏதாவது ஆச்சுனா இவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது வயசுல சின்னவனா இருந்தாலும் இவங்கள பொறுத்து வரைக்கும் அவன் தெய்வம் எஸ்பி சார் அவளோ
தெய்வம்னு நீங்க தான் சொன்னீங்க தெய்வத்துக்கு எங்கயாவது சாவு உண்டா டாக்டருங்க வைத்தியத்தை விட மக்கள் ஆசீர்வாதத்துக்கு சக்தி அதிகம் அது அவனுக்கு இருக்கு அவன் பழச்சுக்குவான் நிச்சயம் பழச்சுக்குவான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓ முன்னால தீபம் ஏத்தி வச்சிருக்கேன் எதுக்காக தெரியுமா என் வீட்டு தீபம் அணைஞ்சு போகாம பாத்துக்க வேண்டதா அவனை எப்படியாவது பழிக்க வச்சிரு எத்தனையோ வீடுகளுக்கு அவன் வெளிச்சமா இருப்பான் பாட்டிமா என் பேர் சந்தியா எஸ்பி மோகன்தாஸோட பொண்ணு இதுக்கு முன்னாடி நந்தினியோட சேர்ந்து பெங்களூர்ல படிச்சுட்டு இருந்தேன் சாம்பாவை பத்தி எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சது அவங்க எல்லாம் யாரு பாட்டிமா சாம்பாவ எதுக்காக அவங்க எல்லாரும் இப்படி துரத்திட்டு வந்து கொலை செய்ய பாக்குறாங்க சாம்பா என் செல்ல பேரம்மா அவனுக்கு சாம்ப சிவநாதன் அவன் தாத்தா பேரையே வச்சோம் சாம்ப சிவநாயுடு மெமோரியல் காலேஜ் டீம் கேப்டன் மிஸ்டர் சாம்ப சிவநாதன் காலேஜ் டீம் கேப்டன் மிஸ்டர் ராஜீவ் அங்க ரெண்டர்ஸ்ல ஒரு பொண்ணு இருக்கா பாரு நல்லா இருக்கட சூப்பரா இருக்க அந்த பொண்ணு என் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த கப்பை ஜெயிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்க தோத்து போயிடு இல்ல தொலைச்சிருவேன் டேய் மேல இருக்கிற எங்க தாத்தா சொல்லியிருக்காரா முன் வச்ச கால பின் வைக்க கூடாதுன்னு இந்த சாம்பவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான் ஜெயிக்கிறது என்ன நம்புனவங்களை ஜெயிக்க வைக்கிறது இவன்தான் எங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் விளையாட்டுலயும் படிக்கிறதுலயும் மட்டும் இல்ல பசங்களை கலாட்டா பண்றதுலயும் இவன் தான் ஃபர்ஸ்ட் நீ தர்மலிங்க சாரோட பையன் தானே ஆமா சார் உங்க அப்பா எனக்கு நல்லா தெரியும் யா உங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன் அவரோட பேரை நீ காப்பாத்தணும் கண்டிப்பா சார் தேங்க்யூ சார் என்னடா வழி மறிக்கிறீங்க தோக்காம ஜெயிச்சிட்டல தோத்து போயிடும் நீ சொன்னா தோத்து போயிடுமா அடிச்சிப்ப கப்பா கூட இவங்க கேக்குற மாதிரி தெரியல போட்டு தள்ளுமாமா நமக்கு எதுக்கு அவங்களோட வம்பு நாம ஒதுங்கி போயிடுவோம் வாங்க வந்துட்டானுங்க எங்கடா ஓட பாக்குற இங்க பாரு நான் ஒரு வேல இருக்குன்னு ஃபாஸ்டா போனத ஓடி போறேன் நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க இந்த கூட்ஸ் வண்டி போறதுக்கு 4 நிமிஷம் ஆகும் அதுக்குள்ள குத்துக்கு ஒருத்த நான் போட்டு தள்ளறேன் வாங்கடா ரெடி ஏய் 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 கப்பா
நீயும் ஒரு ஸ்டூடெண்ட்ங்கறதால உயிரோட விடுற. இன்னொரு தடவை என் வழியில குறுக்க வந்த உதச்சிருவேன். பின்னி எடுத்துட்ட மாமா அவங்க பாடிங் எனமே எதுக்குமே உதவாது. நான் அவங்க அடிச்சதுனால சரியா போச்சு. நாளைக்கு அவங்க எங்கயாவது என்ன வழி மறிச்சு குத்திட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? யாராலயும் உன்னை குத்த முடியாது மாமா. ஒருவேளை குத்திட்டாங்கன்னு வெச்சுக்க. நான் சாவோட போராடிக்கிட்டு இருக்கேன்னு வெச்சுக்க. நீ ஏதோ பெரிய டாக்டராக போறங்கறியே என்ன செய்யணும்னு சொல்லு. அந்த டைம்ல நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் மாமா. யாராவது தண்ணி கொடுத்தா குடிக்க கூடாது. குத்துன இடத்துல இருந்து ரத்தம் போகாம ஏதாவது கிளாத்தால இறுக்கி கட்டிக்கோ. ஆனா எங்க குத்தனாலும் ஓம்பாடி கொண்டு ஆகாது மாமா. ஏய் சும்மா இரு. சொல்றல்ல கிச்சு கிச்சு மூட்டாத. உங்க அப்பா ஏதோ புதுசா குவாரி தோண்டிட்டு இருக்காரா? அதை தோண்டறதுக்கு
ஆஸ்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டா அப்புறம் உன் தம்பியோட சேர்ந்து அவர் பிச்சை எடுக்க வேண்டியதான். ஆ ஒண்ணலடா தம்பி புதுசா வேலைக்கு வந்த நாராயணன் பொண்ணு ஏதாவது பண்ணிட்டு இருப்போம் நீ சாப்பிடு. உன் வேலை நீ பாரு, நீ எதுக்கு உன தடுக்க போற? அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பாக்கணும், அவங்க பிரச்சனை உனக்கு எதுக்கு? அவங்க குவாரியை நோண்டுறாங்களோ இல்ல கோட்டையை கட்டுறாங்களோ, உனக்கு பயிர் பண்ண தோட்டம் கொடுத்துருக்காரு, குடும்ப நடத்த பொண்ணும் கொடுத்துருக்காரு, ஒழுங்கா குடும்ப நடத்தலாம்ல. மொத்தத்தையும் பறி கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பிச்சை எடுத்தா என்ன பண்றது? கோச்சுக்கிட்டு போறா பார். உன் பொண்டாட்டி பெரிய ரோஷக்காரிடா, உன் மாமனார் நம்மள மாதிரி ஒண்ணும் பிச்சைக்காரன் இல்ல, எங்க கையேந்த மாட்டாரு. சாதம் சாதம் எடுத்து கொட்டு. ஏண்டா பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. ஜானகி வேதனைப்படாத, புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும், அது எல்லாருக்கும் கிடைக்காது. இங்க என்ன நடந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும், வெளியே சொல்லக்கூடாதுமா. என்ன என்ன சொன்னாலும் நான் வேதனைப்பட மாட்டேங்கா. எங்க அப்பாவே தம்பி எதுக்கு சொல்லணும்? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இந்த வீட்டுக்கு உன்னை அனுப்புனதுதான் அவங்க செஞ்ச பாவம். பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறப்போ பெரிய ஆஸ்தி, பெரிய வீடு, பெரிய மனுஷங்க நினைப்பாங்க. ஆனா அந்த பெரிய மனுஷங்களுக்கு பெரிய மனசு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருந்துருவாங்க. நான் வரலடி, ஹாலிடேஸ் அவங்க என்ன தரது, நானே எடுத்துக்குவேன். இங்க பிராக்டிகல்ஸ் முடிய போகுது, எனக்கு என் மாமாவோட பிராக்டிகல்ஸ் இன்னும் ஆரம்பிக்கலடி. ஆரம்பிச்சதும் வரேன். நான் டாக்டர் ஆனதும் என் கழுத்துல போட்டுக்க போற ஸ்டெத்தோஸ்கோப் விட என் மாமா என் கழுத்துல கட்ட போற தாலிதான் பெருசு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன் மாமா புராணத்தை? உனக்கு அது புராண மாதிரி தான் இருக்கும். என் மாமா மாதிரி உனக்கு ஒரு மாமா இருந்தா அப்ப தெரியும். உன் மாமா கிட்ட கொஞ்சம் போன் கொடுறே. இந்த பெங்களூர் பாய்ஸ் கிட்ட இல்லாத ஒரு பெப்பு உன் மாமா கிட்ட என்ன இருக்குன்னு பாக்குறேன். நான் கொடுக்க மாட்டேப்பா. நீ ஏன் பெரிய வாயாடி, வாய மூடிட்டு குடுறி போன. மாமா என் ஃப்ரெண்ட் உன் கூட கொஞ்சம் பேசணுமா. ஹலோ சாம்பசிவநாதன். தெரியும் உங்க பேரு சாம்பசிவநாதன். எல்லாரும் உங்களை சாம்பான்னு கூப்பிடுவாங்க. நீங்க காலையில 5:30 எந்திரிச்சு 6 எக்ஸசைஸ் செஞ்சுட்டு 6:30 குளிச்சுட்டு 7 20 இட்லிய 1/2 கிலோ நெய்ல முக்கி லவக்கினு முடிக்கிடுவீங்க. அவ்வளவு இல்லைங்க, பொய் சொல்லாதீங்க சார். இது மட்டும் இல்ல, தினம் சாயந்தரம் காலேஜ் விட்டு வந்ததும் அவள் பாயசத்தை ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவீங்க, அப்படிதானே? ஆமா, இப்ப அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த அக்கறைய உங்க ப்ரொஃபசர் சொல்லி கொடுக்கற பாடத்துல வச்சீங்கன்னா முன்னுக்கு வருவீங்க. இங்க பாருங்க, பெண்களுக்கு அழக விட அடக்கம் முக்கியம். ஆம்பளைங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது. இங்க பாரு, இன்னொரு தடவை இவ ஃபோன் பண்ண கிட்ட கொடுக்காத. ஓகே மாமா, ப்ளீஸ். ஏ வாயாடி, எப்படி இருந்து ஃபினிஷிங் டச்? ஓ மாமா வாய் ஸ்வீட்டா சூப்பரா இருக்குடி. ஓ மேரேஜ்க்கு ஒரு நாள் முன்னாடியே ஓ மாமனோட டேட்டிங் வச்சிடுற. சிச்சி வெக்கமா இல்ல, வைடி போன. நந்தினி ரொம்ப அதிர்ஷ்டக்காரிடி, எல்லாருக்கும் புருஷன் தான் கிடைப்பாங்க, ஆனா நம்ம நந்தினிக்கு ஒரு உத்தமம் கிடைச்சிருக்கா. ஒரு வேலை செய்தி, நந்தினிய ஒத்துக்க வச்சு அவன் மாமன நீயே கட்டிக்க. அவ அதுக்கு ஒத்துக்கிட்டா நிச்சயம் அவனைத்தான் கட்டிக்குவேன். ஏன்பா ஏதோ இன்டர்வியூக்கு போனியாமே, என்னாச்சு? ரெண்டு நாள்ல லெட்டர் வந்துரும் மாமா. வேலை கிடைக்குதோ இல்லையோ, வீட்டுல உட்காந்து நல்லா கொட்டிக்கிறதுல குறைச்சல இல்ல. ஆமா உங்க புத்தி தான் எனக்கு வரும். உன் புத்தி உன் பிள்ளைக்கு வராம பாத்துக்க. நந்தோ அங்க எங்கடி போற? பாட்டி அம்மாவோட படுக்கிறதுக்கு. பாட்டி கூட தான் உன் மாமா படுத்திருக்கான்ல. ஏன் மாமாக்கு தான் பாட்டி மாவா? எனக்கு இல்லையா? நானும் அங்கதான் படுத்துக்குவேன். மாமா டாக்டர் ஆக வேண்டி என் டாக்டர் மாமா மாமான்னு உங்க பிள்ளையே சுத்திட்டு இருக்கா, எனக்கு டென்ஷனா இருக்கு மாமா. எதுக்கே டென்ஷன், அவங்க ரெண்டு பேரும் ஜோடி போற மாதிரி சுத்துறாங்கல்ல. பையனை பெத்த உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், ஆனா பொண்ணை பெத்த எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல. ஒண்ணு கவலைப்படாதியா, உன் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா போற. அந்த வார்த்தை போதும். ஐயோ ஊத்து வயசு புள்ளைங்க கொஞ்சம் தனியா விட்டு ஏதோ அப்படி அப்படி இருப்பாங்கன்னு தெரியாது உனக்கு. எந்திரிச்சு பாத்து முகாது போலாம்ல. போறேன். என்னாச்சு பாட்டிமா? நீ இப்ப என்ன திட்டிட்டு இருந்தல? இல்லையே, உன் வயச தாண்டிதா நானும் இந்த வயசுக்கு வந்திருக்கேன். என்கிட்ட இந்த கதையெல்லாம் வேண்டாம். மாமா மாமா ஏய் தூங்கு மூஞ்சு எந்திரி மாமா. மாமா இன்னொரு முத்தம் கொடு மாமா. எனக்கு அவசரமா எல்லாம் கொடுக்க தெரியாது, 12 கிளவி தூங்கிடும், அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போய் வச்சுக்கலாம் கச்சேரி. என்ன மாமா? ஏன் வேண்டாம் மாமா, எனக்கு பயமா இருக்கு. பரவாயில்ல மஜா மஜா. ஒன்னும் ஆகாத மாமா, ஒன்னும் ஆகாது, என்ன நம்பு மஜா மஜா.
பரவாயில்லையா மாமா? பரவால, நாம தான் இப்படி கல்யாணம் பண்ணி போறல. நான் வந்துட்டேன். நான் தூங்கிட்டேன். ரெண்டு பேரும் வந்து படுங்க. பாட்டி இன்னும் தூங்கலையா? எனக்கு கூட தெரியாது. நான் முன்னாலே போனா இவ பின்னாலே வாரா. நாடகம் ஆடாம வந்து படுங்க. அடிச்சு தூங்க. என்ன மாப்பிள்ள, எங்க இந்த பக்கம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்த? ஏன்பா டைமுக்கு வீட்டு வந்து சாப்பிட கூடாத? அந்த கிழவி வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்கு. நீங்க வீட்ல சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சா? 36 கிலோமீட்டர் சாப்பிட யாராவது வருவாங்களா? தினம் தான் வீட்ல சாப்பிடுறோம்ல, ஏதோ இங்க கிடைக்கிறது சாப்பிட்டா போச்சு. ஆமா, உனக்கு என்னாச்சு? காலேஜ் மட்டும் போட்டியா? தினம் போற காலேஜ் தானே, இங்க எங்க படிச்சா போச்சு? மாமா, உங்க கேரியருக்காக இவனோ இவனோட சுத்தத்துக்காக என் பொண்ணும் காலேஜ கட் பண்ணிட்டாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் இவங்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. என்ன ஜால்ராவா, படிக்க வேண்டிய வயசுல படிப்போட மதிப்பு தெரியாது. மதிப்பு தெரியற வயசுல படிக்க முடியாது. படிக்கணும்யா, நல்லா படிக்கணும். ஏன்பா படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு இஷ்டம்? அதோட மதிப்பு தெரிஞ்சதுனாலப்பா. நானும் ஒரு காலத்துல இங்க அருவாளும் கத்தியும் அலைஞ்சிட்டு இருந்தவன் தான். ஆனா உங்க அம்மா என்ன மாதிரி படிக்காதவள், ரொம்ப படிச்சவ. அவளுக்கு படிப்புன்னா உயிர். எனக்கு கையெழுத்து போட கத்து கொடுக்கலான்னு ரொம்ப முயற்சி பண்ணா. அவ கத்து கொடுக்க நினைச்ச கையெழுத்த நான் இதுவரைக்கும் கத்துக்கவே இல்லை. நீ அவ வயித்துல இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு பிரசவம் ஏற்பட்டுச்சு. சீக்கிரம் டாக்டருக்கு போன் பண்ணுடா. சரி. நூத்தி ரெண்டுக்கு போன் பண்ணா ஆம்புலன்ஸ் வருங்கிற சாதாரண விஷயம் கூட அங்க இருந்த எங்க யாருக்கும் தெரியல. படிப்பறிவு இல்லாத நாங்க ஒரு வழியும் புரியாம திகச்சு நின்னுகிட்டு இருந்தோம். படிச்ச உங்க அம்மாவும் எதுவும் பேச முடியாத நிலைமையில இருந்தா. ஆம்புலன்ஸ்ல கொண்டு போக வேண்டிய உங்க அம்மாவை டிராக்டர்ல படுக்க வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். உங்க அம்மா சாகரத்துக்கு முன்னாடி படிப்பு எவ்வளவு முக்கியங்கிறத சொன்னா. உங்களுக்கு உதவியா அத்தனை கத்திகள் இருந்தும் ஒரு கத்தியாலேயாவது என் உயிரை காப்பாத்த முடிஞ்சதா? அதுவே ஒரு பேனா இருந்திருந்தா? ஒரு படக்காரனால இன்னொரு படக்காரனை உருவாக்க முடியாதுங்க. ஆனா ஒரு படிச்சவனால 100 பேரை படிச்சவங்களா உருவாக்க முடியும். கொடுக்க கொடுக்க குறையறது பணம், கொடுக்க கொடுக்க வளர்றது படிப்புங்க. அந்த வேலைக்கு பசிய தீக்கிற அன்னத்தனத்தை விட எல்லா வேலையும் வயிறு நிரப்புற கல்விதானோ பெருசுங்க. நம்ம ஆளுங்க எல்லாரையும் வெட்டு குத்தெல்லாம் விட்டுட்டு போய் படிக்க சொல்லுங்க. படிக்க வைக்க சேவிக்கலாம். என் பலம் பணம் செல்வாக்கு எதாலையும் உங்க அம்மா உயிரை காப்பாத்த முடியல. கல்விய வியாபார பொருளாக்கி காலேஜ் மூலமா கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்க அவங்க காலேஜ்ல ஒரு ஏழைக்கு கூட சீட்டு தரதில்ல. அந்த காலேஜுங்களும் கோடீஸ்வரங்களும் செய்யாத வேலைய நம்ம குவாரியும் நம்ம குடும்பமும் செய்யணும். நானும் இங்கே இருக்கேன், உங்களோடய இருக்கேன். நீ எதுக்கியா? உன் படிப்பு கெட்டு போயிடும். இல்லப்பா, அம்மா சொன்ன மாதிரி ஒருத்தம் படிச்சா ஊருக்கு உபயோகப்படுவான், ஆனா ஒரு ஊரையே படிக்க வச்சா இந்த தேசத்துக்கே பயன்படுவாங்க. இன்னொரு 30 அடி ஆழம் தோண்டினா ஸ்கொயர் ஃபீட் 30 ரூபாய்க்கு மேல வைக்கிற கிரானைட் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க கனவு எல்லாம் நிறைவேறிடும் சார். ரொம்ப சந்தோஷங்க. கிரானைட் கிடைச்சிருக்காமே? ஆமாய்யா, இப்பதான் இன்ஜினியர் சார் சொன்னாரு. இன்ஜினியர் சார் இப்ப சொன்னாரு என்னமோ, ஆனா என் தம்பி எப்போ சொல்லிட்டா இந்த மலையில கிரானைட் கிடைக்கும்னு. அப்ப நான் அவங்க கிட்ட பரவாயில்லடா மாமா தானே, கொடுத்த திராட்சை தோட்டத்தை திருப்பி வாங்கிக்கிட்டு குவாரிய வரதட்சணையா தந்துருவாருன்னு.
இல்லடா தம்பி. ஆமா. இது பணத்துக்காக தோண்டன குவாரி இல்ல. இவங்க புள்ளங்களோட படிப்புக்காக தோண்டன குவாரி. தயவு செஞ்சு இத மட்டும் கேட்க வேண்டாம். இங்க பாருங்க மாமா. இந்த கூலிக்கார பசங்களை பத்தி அதிகமா யோசிக்காதீங்க. அவங்களை இவ்வளவு தூரத்துல வச்சு சோறு போட்டாதான் உங்களுக்கு இந்த பட்டு வேஷ்டி. இவ்வளவு தூரத்துல வச்சு தண்ணி கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த பட்டு துண்டு. அவங்க கையில கத்திய பாமையை கொடுத்து நிக்க சொல்லணுமே தவிர புத்தகத்தையும் பேனாவையும் கொடுத்து உட்கார சொல்லக்கூடாது. எல்லாரும் உங்களாட்ட பேசுறதாலதான் தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்து விளங்கின இந்த சிவகங்கை சீமை ஜீவன் இல்லாத சீமையா மாறிடுச்சு. பாரத தேசம் பெருமைப்படுற அரசியல்வாதிகள் பிறந்ததிங்க தான், பாரத தேசம் பெருமைப்படுற எத்தனையோ பெரிய மேதாவிகள் புலவர்கள் கலைஞர்கள் பிறந்ததிங்க தான். ஆனா அவங்களை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. பலனா ஜாதியால் பாம் பயங்கரமா வீசுவாரா, பலனா ஊரால் வெட்டு குத்துல வல்லவரானு மிருகத்தனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரும் இந்த ஊருக்கு வந்துட்டு போறதுக்கே பயப்படுறாங்க. இந்த ஊரோட நிலைமை அப்படி இருக்கு. மாறணும், இந்த பழக்கத்தை மாத்தணும். எங்க குவாரியில வர வருமானத்துல இந்த கூலிங்களோட பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு தேசத்தோட நாலு மூலைக்கும் டாக்டர்களா இன்ஜினியர்களா உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க வைக்கிறோம். மிருகத்தனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம பூமியில இனிமே மனிதநேயத்தை பத்தி தான் பேசணும். நீ ஒரு ஆள் இந்த பழக்கத்தை மாத்திருவியா? எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் ஒரு அடி எடுத்து வச்சா தான் ஆரம்பமாகும். எவ்வளவு பெரிய புயல் மழையா இருந்தாலும் ஒரு சின்ன துளியில தான் உருவாகும். இன்னைக்கு நாங்க ஒருத்தர் தான், ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த குவாரியை நம்பி படிக்கிற படிப்பாளிகள் எத்தனையோ பேர். மாமா லட்சங்களை கேளுங்க, அள்ளித்தரம். எங்க லட்சியத்தை கேட்காதீங்க, தரமாட்டோம். வயசுல சின்னவனா இருந்தாலும் இது வாஸ்தவமான பேச்சு. போயிட்டு வர்றோம். டேய், நம்ம வீட்டு பொண்ணு கொடுத்துருக்கோம், கொஞ்சம் பணிவா சொல்லிருக்கலாம்டா. ரொம்ப பணிவா சொன்னப்பா, இதை விட பணிவா சொல்ல எனக்கு தெரியாது. ஏய், உங்க அப்பனுக்கு என்ன விட அந்த கூலிக்காரங்க பெருசா போயிட்டாங்களா? போடி, எனக்கு எழுதி கொடுத்த திராட்சை தோட்டத்தை வாங்கிட்டு அந்த குவாரி எழுத்தர சொல்லு. நீங்க என்ன கொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் போய் கேட்க மாட்டேன். அவளை விட்டுது. நீ மனுஷனா இல்ல மிருகமா? கொன்னுடுவேன். தப்பு 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 தப்பு, கொன்னுடுவோம். அப்படி சொல்ல கூட, தப்புடா, கொன்னுடுவோம். வெளியே போ. என்னங்க இது, இது வீடா காடா? தப்பு என்ன கொஞ்சறீங்களே? என்ன செய்யறது, தப்பு செஞ்ச தம்பியை கொல்ல முடியுமா என்ன? இந்த ஓவர் ஆக்டிங்லாம் வேணா, அவன் பார்வை மேல படிச்சுன்னு வை, அப்புறம் என்னால கூட தடுக்க முடியாது. அம்மா ஜானகி, என்ன மன்னிச்சிருமா, என் தம்பிங்க மோசமானவனுங்கம்மா, அதனாலதான் அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. ஏதோ என் தம்பி மேல இருக்கிற பாசத்துல உங்க அப்பாவை ஏமாத்தி உன்னை இந்த வீட்டு மருமகளை ஆக்கிட்டேன். ஆனா இந்த கொலகார பசங்களால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால வெளியே தலை காட்ட முடியாது. நீ ஒரு வேலை செய், நீ பிறந்த வீட்டுக்கு போயிடு, போய் அந்த குவாரி எழுதி வாங்கிட்டு வா. ரொம்ப நல்லா இருக்குமா நீ வீட்டுக்கு போறப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுமா? அந்த சேலையில தான் கலர் இருக்கு, அவ முகத்துல இல்ல. என்னன்னு கேளுடா. என்னம்மா? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த கலர் எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கும்? பாட்டிமா ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. பாட்டிமா, பாட்டிமா, இந்தா இந்த வாழைப்பூல நல்லா மசாலா போட்டு பண்ணு, அசத்தின்னும். அக்காவுக்கு வயிறு நிறைய, நானே ஊட்டி விடுறேன். சரி. ஏ, அவங்க வீட்டுல வயிறு நிறைய சாப்பிட மாட்டாளா என்ன? புகுந்த வீட்டுல சாப்பிடுற சாப்பாட்டுல உப்புக்காரம் இருக்குமே தவிர பாசமும் அன்பு இருக்காது. சாப்பிடு, சாப்பிடு.
வருத்தப்படக்கூடாதுமா சரியா சாப்பிடுக்கா என் உயிருக்குயிரான அப்பாவுக்கும் தம்பிக்கும் உங்களை கொல்லாம விட மாட்டான்டா கொல்லாம விட மாட்டேன் விட மாட்டேன் இங்க என்ன நடந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் வெளியே சொல்லக்கூடாதுமா அப்பா வாமா ஏண்டா தூங்கலியா தூக்கம் வரமாட்டேங்குதுப்பா உங்க மடியில படுத்துக்கணும் போல இருக்கு வாமா நீ படுத்துக்கமா நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் எங்கப்பா இந்த நேரத்துல ஒரு சின்ன வேலை இருக்குமா போயிட்டு உடனே வந்துடுவேன் நீ படுத்துக்க வாங்க 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 என்னமா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என் பொண்ணு நேரம் கிட்ட நேரத்துல என் வீட்டுக்கு வந்தாயா அதனால தான் உன் வீட்டுக்கு நான் இந்த நேரத்துல வந்தேன் அப்போ ஜானகி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா புகுந்த வீட்டுல நடந்தது பிறந்த வீட்டுல சொல்ற பழக்கம் என் பொண்ணுக்கு இல்ல எந்த காரணமும் இல்லாம என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்தப்பவே பாதி புரிஞ்சிருச்சு உங்க மடியில படுத்துக்கணும் போல இருக்குப்பான்னு தகப்பங்கிட்ட பாசத்தை அவ எதிர்பார்த்தப்ப புருஷனோட பாசம் அவளுக்கு இல்லைங்கிறத நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என் பொண்ணை விட அந்த குவாரி தானே முக்கியம் ஏழைங்களோட படிப்புக்காக குவாரிய தரையின்னு சொன்ன தர்மலிங்கமா நான் இந்த இடத்துக்கு வரலையா பெத்த பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் லட்சியத்தை அடமான வச்ச ஒரு பெண்ணோட தகப்பனா வந்திருக்கேன் பேப்பர் எடுத்துட்டு வாங்க எழுதி தரேன் டேய் பேப்பர் எடுத்துட்டு வா அவனை எடுத்துட்டு வர சொல்லு இவன் ஒருத்தன் நீ போய் எடுத்துட்டு வா போ இதுக்கு தாங்க எங்க அப்ப கில்லாடி வேலை செஞ்சான் பொண்ணுங்களை பெத்தா இவ்வளவு கஷ்டம்லாம் வரும் தெரிஞ்சு எங்க எல்லாரையும் ஆம்பளையா பெத்துட்டான் தான் பொண்ணுக்காக படுற கஷ்டத்திலையும் ஒரு தனி சந்தோஷம் இருக்கியா கஷ்டம் வந்துருமேன்னு பெண் குழந்தையே வேண்டான்னு நினைக்கிறவன் ஒரு நல்ல தகப்பனே இல்ல ஐயோ மாப்பிள்ளை கொடுங்க மாமா கொடுக்குற வாங்கிக்கோடா வாங்கிக்கோ கன்னிகாதான செஞ்ச என் கண்ணில் கண்ணீர் வர வச்சிட்டீங்க குடும்பம் நடத்த வேண்டிய என் பொண்ணோட கண்ணில் மட்டும் வர வச்சிடாதீங்க என் வாழ்க்கையில முதல் தடவையா வாக்கு தவறிட்டப்பா இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும் அழாதையா அழாத பெரியப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க மாதிரி நானும் ஜானகி அந்த வீட்டுல இருந்தோம் இவனை பெத்தது ஜானகியா இருந்தாலும் வளர்த்தது நான் தான் இவனை நான் கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போமா கஞ்சா தோட்டமா இருக்கிற அந்த வீட்டுல இவனாவது ஒரு துளசி செடியா வளரட்டும் என் பொண்ணோட சாவுக்கு காரணம் தெரிஞ்சும் கூட மௌனமா நான் ஏன் இருக்கேன் தெரியுமா
இந்த விஷயம் என் பையனுக்கு தெரிஞ்சா இன்னும் எத்தனை சாவ பார்க்க வேண்டி இருக்குமோங்கிற பயத்தால இனிமேலாவது அவங்கள மனுஷங்களா வாழ சொல்லுமா? ஐயே ஐயே அண்ணா, இவர்தான் பாபு சேட்டு. அமிர்தசரஸ்ல இருந்து அலேக்கா இங்க வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி திண்டிவனம் திருவண்ணாமலை இந்த பக்கத்துல இருக்கிற கல்லெல்லாம் இவர்தான் வாங்கியிருக்காரு. நமஸ்கார். நமஸ்கார். அண்ணன் பேரு பசுபதி. கியா பசு? பசுபதினா பசுபதி அனிமல் ஹஸ்பண்ட். அதான் அவர் பேரு. உங்க பேர இங்கிலீஷ்ல சொன்னாங்க. பச்சீஸ் லாக் அட்வான்ஸ் வாங்கிக்கடா. ஏய் பச்சீஸ் லாக்னா 25 லட்சம் தானே? நான் என்ன இந்தி பண்ணிட்டா குடுக்கறதா வாங்கிக்கங்க. ஓகே ஓகே சார் சாப், நீங்க அடுத்த மாசம் மீதி பணத்தை கொடுத்துட்டு கிரானைட் எடுத்துக்கோங்க. நமஸ்கார். நமஸ்தே. நமஸ்தே. ரொம்ப நல்லவனா தெரியறான்டா. அப்ப நாம கட்டவங்களா? அம்மா கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட தப்பிச்சு போயிடு இங்கிருந்து. ஆஸ்திக்காக கட்னவழியை சித்திரவதை செய்றியாடா? நீ கொன்னது என் அக்காவை இல்லடா, என் தாய். உன் பொண்டாட்டிய பார்த்தா என் தாயோட ஞாபகம் வருதுடா, அதனால தான் உன்னை இப்ப உயிரோட விடுறேன். இன்னொரு தடவை என் குவாரி பக்கம் வந்தாலோ கண் எடுத்து பார்த்தாலோ பாக்குற கண்ணையும் நடக்கிற காலையும் துண்டு துண்டா வெட்டி எறிஞ்சிடுவேன். மரியாதையா உன் குணத்தை மாத்திக்கிட்டா உயிரோட இருப்ப. போ! என் புள்ள ஒரு ராமனா இருப்பான்னு எதிர்பார்த்த, ஒரு ராட்சசனா இருப்பான்னு எதிர்பார்க்கல. நீங்க சொல்ற அந்த ராமனை கூட யுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெய்வம்னு சொன்னாங்க. அந்த ராமன் சீதைக்காக யுத்தம் பண்ணாரு, இந்த சாம்பா படிப்புக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். லட்சியம் மட்டும் இருந்தா பத்தாதுப்பா, அதை சாதிக்கிறதுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆயுதம் வேணும். உங்க லட்சியத்தை நிறைவேற்றுற ஆயுதமா நான் இருப்பேன். சாப்பிடுங்க. உங்களை தான்
என்னடி ஜெயில கேப்பு கழி வச்சிட்டு போற மாதிரி போற இல்லங்க நான் எப்பவும் போல தான் வச்சேன் இல்லையே உன் கண்ணல ஒரு குதர்க்கம் தெரியதே சின்ன பையன் கிட்ட சாவடி வாங்கிட்டு வந்த கையால ஆகாதவன் என்ன உன் கண்ணு சொல்லுதே அதோ அதோ அப்படி இல்ல நான் எங்க நினைக்க போறேன் இந்த பார்வை கிரடி அர்த்தம் சொல்லு 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 அவன் என் நெஞ்சில உதச்சு வரல என் ஹார்ட் அப்படி நின்னு போச்சு ஆனா இவன் பழைய எம்ஜிஆர் படம் பாக்குறபடி ஆடு வேடிக்கை பாக்குறான் பாம்பு அவன் கதைய முடிக்கிற வரைக்கும் சீறிக்கிட்டே இருப்பேன் அவன் கதைய முடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க இப்ப அவன் ஒரு பெரிய தலைவர் விடாதீங்க கல்விக்கூடம் கோயிலுக்கு சமண்டா பிள்ளைங்க படிக்கிற இடத்துல பொறிக்கத்தனமா சீட்டு ஆடுறீங்க அயோக்கிய நாயகம் நீங்க எவ்வளவுதான் காத்தடிச்சாலும் பிரயோஜனம் இல்லை இந்த பலூன் பஞ்சர் ஆயிடுச்சு பிபி ரொம்ப ஏறி போயிருக்கு ஏங்க ஏறாது இன்னைக்கு தமிழ்நாடு மொத்தத்திலயும் பிபி அதிகமா இருக்கிற ஒரே கேண்டிடேட் இவரா தான் இருப்பாரு அவன் சொல்லி சொல்லி அடிச்சு சும்மா கில்லி மாதிரில குத்துனா கல் நெஞ்சங்கிறதுனால நம்ம பேட் லக் இவர் பொழைச்சிட்டாரு அண்ணா நம்ம நாலு சஃபாரி கார்ல போறத பார்த்து அவன் ஆறு சஃபாரி கார் வரவழைச்சிருக்கானா என்னன்ற அதுக்கு நம்ம டிரைவர் ஆயிடலான்றியா இனிமே இந்த ஊர்ல எவனாவது சாராயம் வித்தாலோ சாராயம் குடிச்சாலோ தலைய வெட்டிடுவேன் ஹலோ ஏக் மினிட் அண்ணா சேட்டு போன் பண்றான் இருக்கேன்னு சொல்லட்டுமா இல்லைன்னு சொல்லட்டுமா ரெண்டும் ஒண்ணுதான் சேட்டு ஓ நை ஊப்பர் சலுகையா நை 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 அந்த ஊப்பர் இல்ல மாடிக்கு போயிருக்காரு அப்புறம் கரோ டீக்கே அவன்டாக்கு எனக்கு புரியாது ஏன்டாக்கு எனக்கு புரியாது எவ்வளவு ஊப்பர் சலுகையான நீங்க மேலேயே போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டான் மாடிக்கு போயிருக்கீங்கன்னு மேனேஜ் பண்ணிட்டேன் ஆஹா சூப்பரா இருக்கான்ல இந்த போட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது உனக்கு என்ன தோணுது செத்து போயிடலான்னு தோணுது நானா நீயா எனக்கு என்ன தலையெழுத்து இதே நான் உங்க பிளேஸ்ல இருந்தா அவனுக்கு என்ன கொல்ற வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்க பின்ன நானே செத்து போயிடுவேன் நீ என் பக்கத்துல என்ன நல்லதுன்னு ஜோசியா சொன்னா அதனாலதான் பொறுத்துக்கிட்டு இருக்க இல்லனா எப்போ உன கொண்டு இருப்பேன் தேங்க்ஸ் உங்களுக்கு இல்ல ஜோசியனுக்கு டேய் அவங்க அப்பா எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு ஒரு நல்ல லாயரா பார்த்த அந்த சாம்பாவுக்கு நோட்டீஸ் அனுப்பி சொல்ல அவனே நம்மளை தேடி வருவான் வேலையில போற ஓனனை புடிச்சு வேட்டிக்குள்ள விட்ட இப்படிதான் ஆகும் எதுக்கு நோட்டீஸ் அனுப்புற எதுக்கு அனுப்புறன்னு குவாரி எனக்கு எழுதி கொடுத்த உங்க அப்பா சொல்லலையா எழுதி கொடுக்க அவர் யாரு எழுதி வாங்க நீ யாரு அது என் தாத்தா சொத்து தாத்தா சொத்து பேரனுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லலையா ஓ லாயரு அதாவது செக்ஷன் 136ல வந்து ஏய் லாயரு கருப்பு கோட்டு போடுறவங்களுக்கு நாக்கு ரொம்ப முக்கியம் அத பத்திரமா பாத்துக்க
அறுக்க வச்சிடாத. சம்பானி இப்ப எங்க இருக்கேங்கறத மறந்துட்டு பேசுற. நீ வந்திருக்கிற ஊர் என்னது, நீ இருக்கிற வீடு என்னது, நீ உட்கார்ந்து இருக்கிற நாக்காளி என்னது, உன்னை சுத்தி இருக்கிற கூட்டம் என்னது, இதெல்லாம் உன்னதுன்னா இந்த நாடு மொத்தமும் என்னது? நான் நினைச்சா உன்னதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஓ ஊர்ல ஓ வீட்டுல ஓ ஆளுங்க மத்தியில நீ உட்கார்ந்து இருக்கிற ஓ நாற்காலி கீழே உன்னையும் ஆளுங்களையும் புதைச்சிருவேன். நோட்டீஸ் கீட்டீஸ்னு பொட்டப்பைய மாதிரி எதுவும் செய்யாம ஒழுங்க பழைக்கிற வழிய பாரு, இல்ல உன்னை பொசுக்கி சாம்பலாக்கிடுவேன். தலைய வெட்டி என் வீட்டு வாசல தொங்க விடல. என் பேரு பசு. என் முன்னாடி தொடையை குணத்தை மாத்திக்கன்னு ஒரு தடவை சொன்ன, ரெண்டாவது தடவையா சொல்றேன், மூணாவது தடவை சொல்ல மாட்டேன், கொன்னுடுவேன். சாவ ரொம்ப கிட்ட போய் பார்த்த மாதிரி இல்லைங்க. இப்படி கோபமா பாக்குற மாதிரி நடிக்காதீங்க. நீங்க பயந்துட்டீங்க எனக்கு தெரியும். அவன் அவன் வேலையை அவன் அவன் தாங்க செய்யணும். நமக்கு எதுக்குங்க இந்த தொட தட்டுற வேலையெல்லாம்? தட்டினா உங்க தொடதாங்க வலிக்கும். நல்ல வேலை அவன் இறக்குன்னு சொன்ன உடனே இறக்கிட்டதால தப்பிச்சுங்க. இல்லைன்னா அந்த மஸ்தானோட மட்டன் கடையில தொங்க விட்டுருப்பான் உங்க தொடைய. ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? ட்ரெஸ் அவரு. ட்ரெஸ் எதுக்கு? குளிக்கிறதுக்கு. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன்ல, அதனால இன்னைக்கு உன்னை குளிப்பாட்டி விட்டு திருஷ்டி கழிக்கணும். ட்ரெஸ் அவருன்னு சொல்றேன்ல. ஏய் விடு. டாக்டர் படிச்சிட்டு இந்த திருஷ்டி கிஷ்டி எல்லாம் நம்பறியே? நான் டாக்டர் ஆகிறது பேஷண்ட் காப்பாத்த. உனக்காக ஒண்ணும் இல்ல மாமா. உனக்கு தெரியாது வெளியில என்னென்னமோ விஷயம்லாம் நடக்குது. ஏ ஹாஸ்டல் பொண்ணுங்களா பேப்பர்ல உன் போட்டோ பார்த்தா முத்த முத்தமா கொடுத்தாடுங்களா? எப்ப பார்த்தாலும் அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்றியே தவிர நீ மட்டும் கொடுக்க மாட்டே. கொடுக்கணும் போலதான் இருக்கு மாமா. என்ன பண்றது, எனக்கு மூடு வரும் போதெல்லாம் அந்த கிழமை வந்து தொலைச்சிருது. இப்பதான் வரலையே, கொடுத்துரு. கொடுக்கறேன் ஆனா கொஞ்சம் கெஞ்சி கேளு மாமா. சரி நந்து ப்ளீஸ் ஒரு முத்தம் கூட இப்ப வேணாம் மாமா. ப்ளீஸ் டா. ராத்திரி குடுக்கறேன். ராத்திரி மறுபடியும் குடுத்துக்கலாம். இப்ப ஒன்னு கூட வேணாம் மாமா. ப்ளீஸ் வேணாம் மாமா. ப்ளீஸ் வேணாம். குடுத்துரு குடுத்துரு குடுத்துரு. லட்சம் பேரில் லட்ச சுந்தரி, ஓகே டார்லிங் என்ன யாதரி, சொல்லத்தானே வாழ்வில் லவ் ஸ்டோரி, வயாடி மகராசி. லட்சம் பேரில் லட்ச சுந்தரி, ஓகே ஜாலி பயண மாதிரி, கேகிரேசி ஐ சோ சாரி போபோனி. நீ தாண்டி எனக்கு தேவதை, வா தேவி ஒட்டி கொள்ளு அழகே. லட்சம் பேரில் லட்ச சுந்தரி, ஓகே டார்லிங் என்ன யாதரி, சொல்லத்தானே வாழ்வில் லவ் ஸ்டோரி, வாயாடி மகராசி. லட்சம் பேரில் லட்ச சுந்தரி, சிந்தலாமா மாங்கனி கையில் சிக்கலாமா, அணிலும் தொட்டிட உன்னை இங்கே விட்டு விடுவேனா. செல்லக்குமாரா சின்ன ராமா, பூனை பாலுக்கு காவலாகுமா, செய்யும் வேலை பார்த்தால் எனக்கு சிலிர்க்குதம்மா. கண்ணிங்கே நிதமும் எங்கவே, கனவுக்கு நல்ல நேரம் இதுவே. யாரம்மா வந்தா கதை பரிமாறவா, இடும் இன்பம் எல்லாம் இனி உனக்கு தூரம்தா. நீ தான் சந்தடி சாக்கா நெல்ல படியேறவா, ஓ போரே சிங்கராஜா நீ எனக்கு வரம்தா.
கண்கள் பார்த்தா பாவமாகுமா, கைகள் தொட்டா பட்டு போகுமா, உன் அழகொன்றே உயிரே உயிரே தொல்லைகள் தானம்மா. நெருப்பாய் உன் கைகள் தொட்டதும் குளித்தீண்டும் சொர்க்கலோக சுகமே. விடுவிடு மாமா போதும் நீ தொடும் போராட்டம். அன்பே என்ன கோபம், நான் தருவேன் புது பாடம். மறுபடி மறுபடி பொய்யோ உன் திருவாசகம். ஒரு முறை மன்னிப்பாயே நீ எனது சந்தோஷம். லட்சம் பேரில் லட்ச சுந்தரி, ஓகே டார்லிங் என்னை யாதரி, சொல்லத்தானே வாழ்வில் லவ் ஸ்டோரி. வாயாடி அமகராசி லட்சம் பேரில் லட்ச சுந்தரி, லைஃபை ஜாலி பயணம் மாதிரி. மகாலட்சுமி மாதிரி உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுங்க, அவ சாவுக்கு நாங்களே காரணம் ஆயிட்டோம். குடிச்சிட்டு வந்து நினைச்சேன், எனக்கு அந்த பழக்கம் இல்ல. நீங்க எல்லாரும் என் கையில இங்க, உன் புள்ள என் தம்பி கையில அங்க. ஒரு நிமிஷம் மாமா, நீ கொஞ்சம் வெளியே பாக்குறீங்க. அடங்கல ஆடுனீங்க, இளிச்ச வாயனாக்குனீங்க, ஊ உடுவனா படிச்சிட்டு மேல வந்தவங்கள பாத்துருக்கேன். படிப்புக்காக மேல போறவன இப்பதான் பாக்குறேன். அருவா எடுக்கிற எதிரியா அறிவால அடிக்கிறண்டா. உன்னை நான் தான் கொல்லுமா உன்ன? நந்து
என்னையா அது லீல இவங்க எல்லாரையும் உங்ககிட்ட வரவழைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்திக்கிட்டே அநியாயமா இல்ல சரி நீ என்கிட்ட ஒப்படைச்ச வேலையை நான் முடிச்சிட்டேன் நான் கிளம்பிட்டா பேச மாட்டா வேலை முடிச்சுல சரி வாங்கடா நம்ம வீட்டை சூடுகாடாக்கிட்டாங்க அவனோட வீடு இல்ல எங்க அப்பாவோட சமாதி ஏய் ரெடி பண்ணுங்க சீதையா எல்லாரையும் படிக்க வைக்கணுங்கிற உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அதுக்காக சாகடிக்கவும் தயாரா இருக்க சாகவும் தயாரா இருக்க இது சத்தியம் சத்தியம் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அங்க எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதுக்கு சாட்சிகளே இருக்காது சார் எந்த கேஸும் நிக்காது எதையும் ப்ரூவ் பண்ணவும் முடியாது ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும் he is a cold blooded bastard ஆமா சார் நான் கோல்ட் சார் அந்த சாம்ப ஹீட் சார் கோல்ட் பிளட்டட் பாஸ்டர்னா அறிவு கட்ட அரவே கட நடத்தோம் முதல்ல வெளிய போங்கயா வெளிய போறதுக்கு பயந்துகிட்டு தான் லஞ்சம் கொடுத்து உள்ள லஞ்சம் வெளிய இருக்க கான்ஸ்டபிள் கேளுங்க சார் ஏன் அவரை கேளுங்க
சார் அது வெக்கமா இல்ல அவன முதல்ல வெளிய அனுப்பியா வாயா வெளிய போனா அவன கொடுடு வாயா வேணா அவருக்கு 1 லட்சம் தரேன் என்ன இங்க இருக்க முடியா ஏய் அவர் லஞ்சம் வாங்க வரையா ஏய் வாங்க மாட்டறா நீ வாங்கல சார் நாம அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணல அவங்க பெயில்ல வெளிய வந்து மறுபடியும் வெட்டிக்குவாங்க என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க அவங்க ரெண்டு பேரும் 1 வருஷம் வரைக்கும் இந்த மாவட்டத்திலேயே இருக்க கூடாதுன்னு வெளிய தெருங்க அதுக்குள்ள யார் இங்க வந்தாலும் ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுத்துருங்க 1 வருஷத்துக்கு அப்புறமும் ஒருத்தர வெட்டிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் நிச்சயம் வெட்டிக்க மாட்டாங்க சார் இன்னைக்கு இருக்கிற கோபம் நாளைக்கு இருக்காது நாளைக்கு இருக்கிற கோபம் அடுத்த நாள் இருக்காது 1 வருஷத்துல மறந்தாலும் மறந்துடுவாங்க நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இவங்க போவாங்களா போவாங்க இவன் பயத்துல போவான் சாம்பாத்த அப்பா லட்சியத்துக்காக போவான் அவன நான் சம்மதிக்க வைக்கிறேன் சார் சார் அவன் வந்துட்டான் சார் அம்மாடியோ இதுக்கு முன்னாடி போலீஸ் இங்க தான் வள போட்டு பிடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் நேர்ல பாக்குறேன் உங்க நேரம் அவங்க கையில வள இருந்ததுனால தப்பிச்சுங்க இல்லனா உங்களை வகுந்திருப்பான் மறந்துட்டு திடீர்னு இந்த ஸ்டேட் விட்டு வெளிய போன்னு சொன்னா நான் எங்க சார் போவேன் எனக்கு இந்த ஊரு தவிர வேற எதுவும் தெரியாது ஓடி போயிடலாம் இல்லனா அவன் படுக்க வச்சு பாட கட்டிடுவான் நம்ம சேட் இருக்கான்ல அவன் ஊரு போயிடுவோம் ஆமாண்ணே எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் அருமையான சந்தர்ப்பம் அங்கேயே போயிடலாண்ணே வயசுல நான் உங்க அப்பாவுக்கு சமமானவ உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன் உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்காத தயவு செஞ்சு புரிஞ்சுக்க பொறுத்தனை கொண்டு உன் பகையை தீர்த்துக்க போறியா இல்ல 100 பேரை படிக்க வச்சு உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற போறியாங்கறத நீயே முடிவு பண்ணிக்கன்னு எஸ்பி சார் சொன்னாரு கோர்ட் உத்தரவு ரெண்டு பேரையும் 1 வருஷத்துக்கு இந்த ஊரை விட்டே போக சொல்லிடுச்சு இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த குவாரிக்கு அரசாங்கம் சீல் வெச்சிருச்சு கோர்ட் உத்தரவுப்படி எங்க சாம்பாவை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பணும் ராமன வனவாசத்துக்கு அனுப்பினப்போ அயோத்தி மக்கள் எவ்வளவு வேதனை பட்டாங்கன்னு தெரியாது ஆனா எங்க சாம்பாவை காஞ்சிபுரத்துக்கு அனுப்புறப்ப எங்க ஊர் ஜனங்க அதை விட அதிகமா வேதனை பட்டாங்க அவன் திரும்பி வரப்போற நாளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த எங்க எல்லாருக்கும் மறுபடியும் இந்த கண்ணீர் தான் மிச்சமாச்சு பாட்டிமா சில பேரால குடும்பத்துக்கு பேர் வரும் சில பேரால குலத்துக்கு பேர் வரும் ஆனா சாம்பாவால நம்ம நாட்டுக்கே பேர் வர போகுது சந்தியா நீ எப்படி இங்க சாம்பாவ எனக்கு முன்னாடியே தெரியும் தெரியும்னா அவரை காதலிக்க அவர்தான கல்யாணமும் பண்ணிக்க போறேன் சாம்பாவ கல்யாணம் பண்ணிக்க போறியா அது எப்படி முடியும் கல்யாணம் செஞ்சு வைங்கன்னு நான் கேக்கல செஞ்சுக்க போறேன்னு சொல்றேன் அவ்வளவுதான் மாமா 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 என்ன ஞாபகம் இருக்கா 15 வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு எனக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்தி அதுவும் என் காலை கழுவி ஞாபகம் இல்ல மறந்து போயிட்ட உறவை ஞாபகப்படுத்தாத நீ மட்டும்தான் மறந்து போயிட்டியா இல்ல உன் பொண்ணு என்ன மறந்து போயிட்டாளா ஏ லக்ஷ்மி லக்ஷ்மி என்னடி என்னடி இது அவதாரம் உன் புருஷன் செத்துட்டா முடிவு பண்ணிட்டியா கொன்னு இருப்பான்னு நினைச்சேன் சாம்பா கொன்னிடுவேன்னு சொன்னா ஐயோ டே 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 பாத்தீங்களா புருஷன் இருக்கறப்பவே ஏதோ என்ன பதி வருதே இப்போ நீங்க இருந்தா என்ன போனா என்னங்க அம்மா அருமையா சரித்திரத்துல இடம் பிடிக்கிற முடிவு எடுத்திருக்காங்க நமக்கு தான் எந்த கன்றாவே இல்ல அவங்களுக்கு அது இருக்கட்டும் விடுங்க சரித்திரம் ஏயா உன் பொண்ணு தாலி அறுத்தது தப்புன்னு உனக்கு தெரியல அவ தாலி அறுத்து தப்பு பண்ணலடா உன் கையால தாலியை கட்டிட்டு தப்பு பண்ணிட்டா செஞ்ச தப்பை இப்ப திருத்திட்டா
எந்த பொண்டாட்டியும் புருஷன் கையால் ஆகாதவனா இருந்தாலும் பொறுத்துக்கோல தவிர கயவனா இருந்தா பொறுத்துக்க மாட்டான். பாபா இனிமே இந்த ஊர் பக்கமே திரும்பாத. ச்சே உன் ஊரட ஊட்டியே நான் திரும்பி திரும்பி வரதுக்கு தேவா சாம்பாயில சாவல அவன் உயிரோட இருந்தா என் உயிர் இருக்காது. நான் உயிரோட இருக்கணும்னா அவன் சாவணும். அவன் சாவணும்னா எனக்கு பணம் வேணும். அத நீ தான் கொடுக்கணும். பணம் நான் எதுக்கு கொடுக்கணும்? பணம் படிச்ச மாவனாச்சே இப்படி சும்மா மிரட்டினா போலீஸ கூப்பிடுவேன். அப்ப நீ கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல, நானே கூப்பிடுறேன். யோ பிரசாத் உன்கிட்ட பணம் கேட்டது இவர் கொடுக்கத்தான். டேய் உள்ள இரும்பு பெட்டி இருக்கோ, அடிச்சு உடைக்கடா. என்ன வரந்தலுங்க? ஏய் புடிங்கடா அண்ணா. சாம்பாவை கொல்றதுக்கு நீ கொடுத்த பிளான் ஏதோ இருக்கு. யோ சொல்லியே. சொல்றதை நல்லா கேட்டுக்கங்க. சாம்பா நாளைக்கு கவர்மெண்ட் சீஸ் பண்ணிருக்கிற தன் குவாரியை திறக்கிறதுக்கு எங்க எஸ்பியோட வரப்போறான். அவன் வீட்டுல இருந்து குவாரி 36 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதாவது அவங்க அங்க வந்து சேர்றதுக்கு மினிமம் 1 ஹவர் டைம் ஆகும். குவாரிக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள கண்டனூர் மலைக்கிட்ட நாம ஆல்ரெடி வந்து சேர்ந்திருப்போம். லேண்ட்மைன்ஸ் பிளாஸ்டிங் சம்பந்தப்பட்ட ஓங்கோல் நாகலிங்கம்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான். இப்போதைக்கு அவன் சப் ஜெயில இருக்கான். இன்னைக்கு ராத்திரி அவனை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். நம்ம கண்ணு முன்னாடி போற சஃபாரிங்ல நம்ம கண்ணு முன்னாடியே அவன் வெடிக்க வைப்பான். ஆண்டவ ஏதோ ஒரு ஊத்துல வருவான்டா. இப்ப யூனிஃபார்ம்ல வந்திருக்கான். ஐயோ ஐயோ ஏய் தத 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 ஏய் இவனே நம்மட கூட்டிட்டு வாங்கடா, உபயோகப்படுவா. வண்டி அந்த ரூட்ல வரும். அதோ அந்த ரூட்ல தான் வருவான். டேய் முண்டா அண்ணா பேட்டி எடுத்துட்டு வாடா. சரிண்ணா அண்ணா ஒரு பேச்சு கேக்குறேன். சப்போஸ் மழை வந்து இவன் வச்ச பாம்பு எல்லாம் நனைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தக்கம் முடிச்சவன கொளுத்து கொளுத்து வெயில் கொளுத்து இருக்கப்ப மழை கொளுத்துறா வரோம். ஏன் கோபப்படுறீங்க? நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் பேசணும்ல, அதான் கேட்டேன். சா உன் வாயில இருந்து கெட்டது தவிர நல்லது போல வந்திருக்கடா. எப்படி வரும்? நான் சேர்ந்து இருக்கிற பேட்ச் அப்படியாச்சு. ஆந்திரா சிஎம்க்கு திருப்பதியில வச்ச பாம் மெட்டீரியல் இதான். சிஎம்க்கு ஒண்ணாகல, இன்னைக்கு சாம்பாக்கு ஒண்ணாகதான். அவனுக்கு மூல வியாதி போல இருக்கு. விளையாட்டுக்கு ஜோக் அடிச்சா இப்படி கத்துறான். ஜோக்காராது உங்களுக்கு என்னைக்கு புரிஞ்சிருக்கு இன்னைக்கு புரியறதுக்கு? மனுஷனா பிறந்தா கொஞ்சம் காமெடி சென்ஸ் வேணுங்க. இந்த பாம் காரம் பண்ற லொல்லு பார்த்தாலும் நீ வேற பண்றியடா. வண்டி வந்துகிட்டு இருக்க. அவன் மூணாவது வண்டியில இருக்கான். சாம்பா கிளம்பிட்டானப்பா, மூணாவது வண்டியில வரானோ? கேமரா பசுபதி அதே டேய் இவனுக்கு எந்த பாஷையில சொல்லி என் டென்ஷன புரிய வைக்கறா? ஹிந்தில தான். குச்ச நை சேட் சாம்பா ஆ ரஹா ஹை, இதர் குச்சு குச்சு ஹோதா ஹை. வண்டிகளா யாரது? நம்மளது. எதுக்கு? நடக்க போற வேடிக்கையை பாருங்க சார். ஹலோ, 6 வண்டி 12 வண்டி ஆயிடுச்சுனா எது? அவ 6வது வண்டியில வரான். டேய் நாகலிங்கம். ஏய் நாகலிங்கம் சார், அவங்க 12 வண்டியில வராங்களா? அவ 6வது வண்டியில இருக்கானா? வா மூடு, வெடிக்கும் எல்லா வண்டியும் வெடிக்கும். வா மூடு. சேர்ந்துக்கும்
நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம். இந்த பாட்டை நமக்காக தான் எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன் அடிக்க பாருங்க. ஹலோ, அண்ணா ரங்கம் பேசுறேன். 12 மணி 24 ஆயிடுச்சா? ஆமாண்ணா, சரியா உச்சமேட்டுக்கிட்ட 12 மணிக்கு வந்து சேர்ந்துருச்சு. அவன் எந்த வண்டியில வரான்னு தெரியல. ஏய் நகலிகோ, பித்திரு தோடி போகாத, யாரு பயமா இருக்கு? அவன் 24 வண்டி வந்து இருக்கானா? அவன் எந்த வண்டியில வரான்? அதான் எனக்கு தெரியல. இப்ப என்ன செய்யறது புரியலையே. இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. மொத்தத்தையும் செட் பண்ணிட்டேன். வெடிக்கிறது வெடிக்க அவ்வளவுதான். ஏய் அண்ணா, எல்லாரும் கத்தி எடுத்து ரெடியா இருக்கடா. அவன் பாம்புல சாகலன்னா நாம அவனை கொல்றோம். என்னங்க இவன் நம்ம வண்டி காப்பு வச்சுட்டான்? நீ பம் போட்டா தான் வெடிக்கும், ஆனா நான் பார்த்தாலே வெடிக்கும். என் வண்டிக்கு பம் வச்சா உன் வண்டிங்க எப்படி வெடிச்சதுன்னு பாக்குறியா? புத்துக்குள்ள இருக்கிற பாம்ப வெளியே கொண்டு வரதுக்கு எல்லாரும் புகையத்தான் விடுவாங்க, ஆனா நான் போலீஸ விட்டேன். பிரசாத் நாகா, என்ன முடியாது, ஓ வண்டி விளையாட்டுல எங்களை டென்ஷன்ல விட்டு இவங்களை எங்க வண்டிக்கே பாம் வைக்க வச்சு எங்களை கேன பசங்களாக்கிட்டியே. டேய், ஜனங்களை கொன்னு வாழறவன் நீ, ஜனங்க வாழ வாழறவனா? எல்லாரையும் பணிய வைக்கணும்னு நினைக்கிறவன் நீ, எல்லாரையும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவனா? தர்மத்தை அதர்மம் என்னைக்கும் ஜெயிச்சது இல்லடா. எஸ்பி சார், இவன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கொன்னுடு. ஏய் போலீஸாடா நீ? போலீஸா இருந்து சொல்லலடா, மனுஷனா இருந்து சொல்றேன். மாமா!
நான் பக்கத்துல இருந்தா நல்லதுன்னு ஜோசியம் சொன்னதே உன் நன்மைக்காக இல்ல என் நன்மைக்காக நீ பொடிச்சு உசரோட இருந்தா காலையில வந்து பார்க்கற வாச்சா சாம்பசிவநாதன் தகுதியுள்ள ஒரு ஏழ மாணவனை படிக்க வைங்க அது உங்க பணத்துக்கு ஒரு அழகை கொடுக்கும் எங்க முயற்சிக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும்